நானங்குண்டு நானங்குன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல ஆ
பாடி விளியாளி உறவாடி இன்பம் காணலாம். இன்னோடும் உயிரோடும் விளையாடும் இந்நிலவில் கண்டோடு கொஞ்சம் கலையழகி இதயமுதே இதயமுதே நாரதராக கடந்தாய் நடிக்கும் அண்ணன் அவர்கள் பாடிய பாடலை பாராட்டி கண்டிலான் மானா பழனி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பார். அன்பளிப்பு அளித்த அன்பு சகோதரர் பழனி அவர்களுக்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இந்த பெருமையெல்லாம் இசைக்கலைஞர்களுக்கு தான் சேரணும். இசை கலைஞர்கள் கிடையாது, சும்மா அப்படி முன்ன கூட வச்சுக்கோ மாப்பிள்ள. வந்திருக்கவங்க எல்லாமே பெரிய இசை மாமேதைகள், அப்பேற்பட்ட வகையில் எல்லாமே பாரம்பரிய நாடக குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்பேற்பட்ட சிறப்பான இசை கலைஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் அமையாது. இன்றைக்கி இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது உண்மையிலே நம்ம ஊருக்கு நான் வரக்கூடிய இந்த பாக்கியம் வந்து உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா அவங்க பெரியவங்க முன்னாடி இந்த மாதிரி வாழ்த்து வாங்கி எல்லாருமே அன்பை நல்லா அன்பளிப்படுத்தி கைதட்டினாங்க. இவர் பாடலைத்தான் கேட்டிருக்கீங்க, என்ன தர்க்கம்னா மிக அற்புதமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு கலைஞர்கள்லாம் இருக்காங்களா என்ன, ஏன்னா பார்த்தவங்கள தானே பார்த்துக்கிட்டு வர்றீங்க. அதனால் இந்த பெருமையெல்லாம் எனது அன்பு
அத்தான் கண்டிலான் தங்கப்பாண்டி அவருக்கு தான் சேரும். அப்பேற்பட்ட வகையிலே சிறப்பான இந்த இடத்தில் நான் யாரோடு போட்டி போட வேண்டும்? இந்த இடத்தில் யாராவது இருப்பார்களா? ஏனென்றால் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவ்வளவு அதற்கேற்ற பாவை இங்கு ஜெயமணி அண்ணன் மற்றும் நாரதர் அவர்கள் பாடிய பாடலுக்காக குறிப்பா முன்னாள் பிரசிடண்ட் சித்திரவேல் தேவர் அவர் நினைவாக 200 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறேன். அன்பையா, முன்னாள் பிரசிடண்ட் சித்திரவேல் தேவர் என்னையும் எனது அன்பு மாப்பிள்ளை, இவர் வேற யாரும் இல்லை, நமது நாரதரில் நிறைய அங்கிட்ட வந்திருப்பார், சந்தனகுமார் அவரோட மருமையும்தான். இந்த மாதிரி நம்ம ஊருக்கு நாடாம்பாக்கம் வந்தவங்க பக்கத்துக்குள்ள சொல்லுங்க, இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு நாரதர் வந்து அருமையாக பாடினான்னு. உங்களால் ஒரு கலைஞன் நல்லா இருந்தன்ற ஒரு பேர் தான் உங்களுக்கு வரணும். அன்பு சித்திரவேல் தேவர் அன்பு ஐயா அவருக்கு என் சார்பாகவும் எனது மாப்பிள்ளை ஆள் கிளப்பி மணிக்குமார் அவர்கள் சார்பாக நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, அன்பொழிப்பு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம் எனது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும். இந்த இடத்தில் ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று கவனிக்கலாம். என்ன சத்தமே காணா? சத்தம் காணாம காதல் அந்த செவிட்டு மிஷின மாட்டு அற்புதமான காணத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்றால் அந்த சுந்தரவள்ளி. ஆதிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்கள் மகாலட்சுமியுடைய ஆனந்த கண்ணீர் உதயமானார்கள். அமிர்தவள்ளியை தென்பரங்குன்றத்தில் தெய்வயானை என்ற பெயரில் முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். சுந்தரவள்ளியோ இங்கே திணைப்புணத்தில் சுதந்திர வள்ளியாக அனுதினமும் முருகப்பெருமானுக்காக விதைக்கப்பட்ட திணையை காவல் காத்துக் கொண்டிருக்கின்றாள். அன்னவளின் ஆலோலம் சோ என்ற இனிதான காணம் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்னவளின் சாரீரமே எவ்வளவு அழகாக இருந்தால் சரீரம் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று அன்னவளின் அழகை ஒரு முறை தம்பி அது எக்கோ போடியா அந்த மாப்பிள்ள பாடுறதுக்கு. நல்ல நடிகர்கள் நல்ல இசைக்கலைஞர்கள் ஒலிபெருக்கி இந்த மூணு ஒன்று சேர எல்லாமே நல்லா இருந்தாதே ஒரு நாடகம் வந்து சிறப்பாக அமையும். அப்படிப்பட்ட வகையில் சிறப்பான இன்னைக்கு வந்து இசைக்கலைஞர்கள் நல்ல ஒலிபெருக்கி அதனால அப்படிப்பட்ட உலகத்துல போகும்போது அண்ணா குடிக்கிறவங்க கூட அடுத்துக்கிட்டே முயற்சி போறாங்க. அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சமரசன் புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும்
மனிதன் வந்து இத முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொல் மஞ்சள் நிலவோ. ஒரு மூடன் கதை சொன்னார், என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம், இது காதல் தெய்வீகம். அடப்போட ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை அதுதான். நானும் உள்ள நூறவை Thank you.
கைதட்டிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த பெருமை எல்லாம் இசை கலைஞர்களுக்கு தான் சேர வேண்டும். ஏன்னா வந்திருக்கவங்களா இசை மாமேதைகள் அப்பேற்பட்ட வகையிலே மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு சகோதரர் கல்விமடையை சேர்ந்த அண்ணன் சேதுராஜன் அவர்கள் மிகச்சிறந்த மிருதங்கத்துவான். அண்ணனை சந்திக்கும் போதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன்னா ஒரு சில ஊர்லாம் போனால் ரொம்ப கஷ்டம். அன்னைக்கெல்லாம் என்ன அன்னைக்கு யார் வந்தா சில சமயங்கள்ல வந்து அந்த மாதிரி சூழ்நிலை மாட்டிக்கலாம். ஆமா அப்படி ஏன்னா சில ஊர்கள் எல்லாம் போகும்போது இசை திருச்செந்தூர் முருகன் பாடல் பாடியதற்காக தம்பி சானா பாலமரன் அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பு செலுத்துவார்கள். பாலமுருகன் அன்பையா, ஆமா முருகன் பாடல பாடியதற்காக அன்பு அன்பையா அவர்களுக்கு எங்க சிறப்பாகவும் கல்குடி சிறப்பாகவும் நன்றி. எனது வணக்கத்தை நெஞ்சார் தெரியப்படுத்திவிடும். காணகத்தில் பாட்டு பாடும் சாமியார் இப்போ சூப்பராக இருக்கே. இதே மாதிரியா முதல் வைக்கல பொய்யால இல்லை எனக்கு தெரியாதா இதில் தொடலண்டாத இதில் பாடுற எனக்கு தெரியாதா எது கூறுது குறையுதுண்டு. ஹலோ எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்கள் எதுக்குங்க வந்திருக்கீங்க? நான் இந்த இடத்துல காவலாளி. காவலாளியா? ஆமா. இந்த இடத்துல காவலாளின்னு சொன்னா இந்த இடம் யாருக்கு சொந்தமான இடம்? எனக்கு சொந்தமான இடத்துல நான் காவ காக்குறேன். அது எப்படி உங்களுக்கு சொந்தமான இடம் நீங்க சொல்ல முடியும்? அப்ப நீங்க எப்படி இதை சொல்றீங்க? எங்க எனக்கு சொந்தமான இடம் நான் சொல்றேன். இங்க பாருங்க, பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கீங்க. சரி, நல்லா அச்சா ஜம்முன்னு இருக்கீங்க. சரி, நான் கேக்குறேன், இடம் எனக்கு சொந்தமானா நான் இங்க காவல் காக்குறேன், நீங்க யாரு? இடம் எனக்கு சொந்தமான இடம், அதனாலதான் நான் இங்க நின்றுகிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், ஒத்தக்கடை பக்கத்துல
இந்த பக்கம் நம்ம தேத்தவங்கள பக்கத்தில் ஒரு 500 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்லி இப்படி சொன்னான். அவர் சொல்லி கொடுத்துருந்தான் ஊருக்குல. அப்போ அந்த எல்லாம் தெரிஞ்ச மண் அவனை பார்த்து சொல்லித்தான், போனா போயிட்டு போறேப்பா, அவ தாத்தனை நான்தே வாங்கி போட்டிருக்கேன், அவ அப்பனையும் நான்தான் வாங்கி உள்ள ஓட்டிருக்கேன், இன்னும் 6 மாசமா 1 வருஷமா அவனையும் நான்தே வாங்கி உள்ள அமுக்க போறேன் அப்படின் சொல்லிக்கிட்டு தெரியா, நான் என்ன வாங்கியிருக்கேன். இப்படி எல்லாம் தெரிஞ்ச மண்ணுக்கு அது மண்ணுக்கு மேலே மனுஷனுக்கு ஆசை, மனுஷனுக்கு மேலே மண்ணுக்கு ஆசை, ஆனா கடைசியில் யார் ஜெயிக்க போறது? மண்ணு தான் ஜெயிக்கும், கடைசியில் மண்ணு தானே ஜெயிக்குது. அப்ப உங்களுக்கு சொந்தமான இடம் சொல்றீங்கல்ல, எப்படி உங்களுக்கு சொந்தமான இடம்? யாருக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. ஆமா, இருக்க துண்டிக்கும் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போயிடணும். நீங்க என்னதான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் சரி, மாடி மாடியா வீடு கட்டினாலும் சரி, செத்து போனா ஐசு பட்டி வாடகைதான் எடுப்பாங்க. ஆமா, யாரும் நான் பணக்காரன் சொந்தம் வாங்கி வீட்டு வச்சுக்க போறது கிடையாது. ஏன்னா பெத்தவங்க வச்ச பேரு பிணம் என்று மாறுது, பாடுபட்ட சேர்த்த சொத்து எல்லாம் வாரிசீடம் போகுது, கூடி வாழ்ந்த மனைவியோ புரிச்ச செத்து போட்டாரு கூட வாசம் ஆகுது. மூணு நாள் முக்கிய முக்கிய அழுவா கட்டணம் கொஞ்சம் அதாட்டாங்க நான் சொல்றேன், அத்தாச்சியே வச்சிருக்கீங்க. ஏன் உங்களுக்கு அத்தாச்சி எது வேணுமா? ஏங்க நான் எடுத்துக்கான ஆதாரத்தை சொல்றீங்க. ஆதாரம் இல்லாம ஒருத்தன் பேசுவானவர் தெரியுமா? நான் ஒரு காவலாளி காட்டுக்குள்ள திரியிறேன், நீங்க சாமியாரு. நான் கேக்குறேன், ஆடு இருக்கிற இடத்துல ஐயருக்கு என்ன வேலை? இரும்பு அடிக்கிற இடத்துல ஐயக்கு என்ன வேலை? நான் கேக்குறேன். பதிலுக்கு பதில் பதிலா மண்டை குழம்பு வருமா? இல்லங்க, நான் எனக்கு சொந்தமான இடம் ஏன் சொல்றேன்னா, இடத்துக்கு பேர் என்ன? வேள்வி மலை சாரல். வேள்வினா என்ன? யாகம். யாகம் யார் செய்யறது? முனிவர்கள் பண்ணுவாங்க. அப்ப என் போன்ற முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இந்த இடம் என்ன மாதிரி முனிவர்கள் சொந்தமா உங்களுக்கு சொந்தமா? அத முனிவர் வந்து கேக்கட்ட, நீங்க ஏன் கேக்குறீங்க? நானும் முனிவர் தாங்க. நீங்க முனிவர், நானா சொல்லிக்கிட்டாதான் முனிவர் முனிவர் முனிவர்னு? அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. யாரு சொல்ல ஏத்துக்கிட்டாரு? ஆமா, நான் சொல்ல ஏத்துக்கிட்டேன். எப்படி நீங்க முனிவரா? ஆமா, முனிவர்கள் என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? முனிவர்ன்றதுக்கு மண்டையில ஜடாமகுடம் இருக்கு. அடையப்பா, ஜடாமகுடம் எல்லாம் முனிவரா? ஆமா, முனிவர் முனிவர்னா நீங்க சாமியாரா? ஆமாங்க, ஊருக்குள்ள பல சாமி தெரியுறேன். சரி, வல்லமாரி சாமி, முடிச்சவிக்கு சாமி, பொம்பளை பொறிக்கு சாமி, பிச்சைக்கார சாமி, இழுச்சா பையன் சாமி, திருட்டு சாமி, களவாணி பையன் சாமி, நெரும்பையன் சாமி, வெங்கை பையன் சாமி, துப்புக்கட்ட சாமி, இழுச்சவா சாமி. நினைக்கிறீங்க ஏங்க? உண்மைதாங்க, சொல்ல சொன்னாங்களா? நான் எதுக்குங்க அப்படி பொய் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்க நாரதரா? ஆமா. சத்தியமாக? சத்தியமாக. உண்மையாக? உண்மையாக. சரி, நாரதர்ன்றீங்கல்ல, நாரதர்னா புராணங்கள் எல்லா கதையிலும் வரக்கூடியவர் தான் நாரதர். ஆமா. மொத்தம் புராணங்கள் எத்தனை இருக்கிறது? 18 புராணம். 18 புராணம். சமஸ்கிருதத்துல நிறைய விஷயம் இருக்கு. சரி, உலக பொது அறிவுல நிறைய விஷயம் இருக்கு. சரி, ஏன்னா புராணங்கள் 18. சரி, அப்போ இதிகாசங்கள்? இதிகாசங்கள் வந்து 2 இருக்கு, நடைமுறையில 2, நடைமுறை இல்லாத இன்னொன்னு இருக்கு. ஓ, சிவரகசியம்னு. சிவரகசியம். ஆமா, மொத்தம் 3 இருக்கு. ஆ, புராணங்கள் 18 தானே? ஆமா, மாற்றம் இல்லையே. 18 புராணங்கள் தாங்க. உங்க அப்பா யாரு? பிரம்மா. என்ன வேலை ஆக்குறாரு? படைக்கிறாரு. என்ன வைக்கப்படப்பா? கோழி குஞ்சு எல்லாத்தையும் யுகங்கள் இருக்குல்ல, யுகங்கள் எத்தனை? 4. என்னென்ன யுகம்? திரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். திரேதாயுகத்துல என்ன நடந்துச்சு? திரேதாயுகத்துல ஹரிச்சந்திர கதை. துவாபரயுகத்துல? துவாபரயுகத்துல கிருஷ்ணனோட கதை. கிருஷ்ணனோட கதை? ஆமா, அதாவது மகாபாரதம். ஆமா, இந்த மகாபாரதம் இருக்குல்ல, இந்த மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர் எத்தனை பேர்? 5 பேர். 5 பேர். யாராரு? தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 பேரா? இல்ல, 5 பேர் தாங்க. மூத்தவன் ஒருத்தர் இருக்கான், மூத்தவன் ஒருத்தர் இருக்கான் கர்ணன். அவங்க எல்லாத்துக்கும் மூத்தவன். கர்ணன் பிறக்கிறப்ப எப்படி பிறந்தான்? கர்ணன் பிறக்கும் போதே கவச குண்டலத்தோடு பிறந்தவன். கவசத்தோட பிறந்தவன் யாரு? கர்ணன்.
கர்ணு. அப்போ கவசத்தோட பிறந்தவன் கர்ணு. ஆமா, இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களே கவசத்தோட பிறந்தவங்க. இன்னும் ரெண்டு பேரா? ஏங்க, கவச குண்டலத்தோட பிறந்தேன், கர்ணு ஒரு ஆள் தான். கவசத்தோட பிறந்தவங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. அப்படியா? என்ன அப்படியான அப்படியான? மகாபாரதத்தில் எனக்கு தெரிஞ்சு கர்ணு ஒரு ஆள் தான் கவச குண்டலத்தோட பிறந்தவன். நீங்கள் புதுசாக எங்கிட்டு படிச்சுட்டு வந்தீங்க? மகாபாரதம் இல்லங்க, கவசத்தோட பிறந்தவங்க ரெண்டு பேர் இருக்க. என்ன சொச்சம்? அப்படியா? யாரா தெரியுமா? ஒண்ணு ஊமச்சாங்க, இன்னொன்னு ஆமை. எப்பயும் கவசத்தோட தான் இருக்கும். அப்படி சொல்றீங்களா? ஓ, ஊமச்சி. ஆமா, ஊமச்சா கூட. ஓ, அது வந்து அதோட வீடு மாதிரி. அது கவசம். ஆமைக்கு தான் உடம்பு தான் கவசம். சரி, சரிங்களா? அப்ப கவசத்தோட பிறந்தவங்க எங்க? அது வந்து அதோட பிறப்பு, அதோட தோற்றம் அப்படித்தாங்க. அது வந்து இப்ப மனிதனுக்கு வந்து தோல், அதுக்கு வந்து தோல் கிடையாது. அதுக்கு வந்து இந்த ஓடுதான் அதோட வீடு, தோல் இல்லாமே அதுக்கு பாதுகாப்பு. அப்படியா? ஆமா, மனிதனுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொரு வகையான உயிரினத்துக்கும் ஒவ்வொரு வகையான பாதுகாப்பு. பாதுகாப்பு இருக்கு. ஆமா, நிறைய இருக்கு. ஆமா, சரி சரி, நிறைய பேசுறிய. இப்போ உங்க அப்பாவோட பேரு பிரம்மா, அம்மாவோட பேரு கலைவாணி. ஒப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டி? மூணு பேரு. யாராரு? கலைவாணி, சரஸ்வதி, காயத்ரி, சாவித்ரி. மொத்தம் மூணு பேரு. ஓ, காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி. காயத்ரி, சாவித்ரி, வேற ஏதாவது திரிக்கணும். காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி, மூணு பேருங்க எங்க அப்பாவுக்கு மனைவி. மூணு கொண்டாட்டி? ஆமா. சரி, உங்க ஒப்பனுக்கே மூணு கொண்டாட்டி, உங்களுக்கு எத்தனை கொண்டாட்டி? எனக்கு 52 மனைவிகள். 52 கட்டி என்ன பால் பண்ணியாச்சு நடத்த? போன பிறவியில, இந்த பிறவியில நான் நித்திய பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணல. மண்ணாச்சே, பொண்ணாச்சே, பெண்ணாச்சே, மூவாச்சே வெறுத்துட்டேன். மண்டாசை எதுவுமே கிடையாது. பெண்ணாசை எதுவுமே கிடையாது. பொருளாசை அதே சொல்லிட்டேன். எந்த விதமான ஆசைகளும் கிடையாது மனசுல. மூணு ஆசையும் இல்ல, வெறுத்துட்டேன். அப்பனா உங்களுக்கு எந்திரிக்காது ஆசை? மனசுல ஆசை கிடையாது. சுத்தமாவே இல்ல. சுத்தமா கிடையாது, அந்த ஆசை கிடையாது. மாத்திரை விட்டு பார்க்க வேண்டியதானே? அதெல்லாம் பூலோகத்துல இருக்கவங்க தாங்க தேவை. மாத்திரை மருந்தெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நாங்க தேவாமிர்தம் சாப்பிட்டவர்கள். நிறைய திரைப்பினி, மூப்பு, சாக்காடுன்ற ஐந்தையும் கடந்தவர்கள். ஐந்து கடந்தவர்கள். ஆமா. அப்ப சோத்துக்கு என்ன ஒன்றிய? சோத்துக்கு காற்றை பிசிக்க கூடியவர்கள். அப்ப சோத்து தின்ன மாட்டிய? ஆமா. அப்ப அந்த ஹோட்டல்ல பார்சல் கட்டி உள்ள முழுங்கினி அது யாரு? எப்படிங்க புரியல? ஹோட்டல்ல பார்சல் கிடந்து உள்ள முழுங்கினி அது யாரு? அத பாத்தீங்களா? அது வந்து நான் வேஷம் போறதுக்கு முன்னால நீங்க பாத்துருக்கலாம். மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறா கிடையாதுல. நாங்கள் காற்றை பிசிக்க கூடியவர்கள், தேவாதம் சாப்பிட்டவர்கள். அப்போ சோத்த தின்ன மாட்டியா? சாப்பிட மாட்டோம். அப்போ ஐயா என்னதான் திம்பியலா? என்னதான் திம்பிய? அதை தாங்க சொல்றீங்க, காற்றை பிசிக்க கூடியவர்கள், பிராணவாயு. காத்தக்கிட்டே இருப்பீங்களா? ஆமா. அப்ப சோத்த தின்ன மாட்டியா? சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது மனசுல. அப்புறம் உண்றது ஒரு ஆசை தானே? ஒரு ஆமா. இப்ப மனிதனுக்கு சாப்பிட, சில பேர் சாப்பிடறதுக்காகவே வாழ்வாங்க. அதுவும் ஒரு விதமான ஆசை தானே? எங்களுக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது மனசுல. சரி, ஒரு மனுஷன் ஒப்பா படைக்கிறாருன்னு இல்ல? ஆமா. ஒரு மனுஷன் ஆணும் பெண்ணும் சேர்ந்தா என்ன பிறக்கும்? குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்தத ஒப்பா என்ன கணக்குல போய் எழுதுவாப்புல? அது குழந்தை கணக்கு, பிள்ளை கணக்கு. இப்ப போடுறது அது முட்டை கணக்கு, குட்டி கணக்கு. பொரிப்பது அது குஞ்சு கணக்கு. முட்டை பொரிஞ்சா? முட்டை பொரிஞ்சா குஞ்சு வரும். முட்டை பொரிஞ்சா குஞ்சு வரும். சிப்ப திறந்தா? இப்படி பேசலாமா? நல்லா பேசிக்கிட்டு நம்ம திடீர்னு கை என் கீழே போகுது. நீ தான் சொன்னீரு முட்டை பொரிஞ்சா குஞ்சு வரும். முட்டை பொரிஞ்சா குஞ்சு வரும் நான் சொன்னேன். அப்ப சிப்ப திறந்தா? இப்படி பேசலாமா? ஒரு முனிவர்ட்ட இப்படி தவறா பேசலாமா? நீ முனிவர் நானே ஏத்துக்கலையே. முனிவர் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. நீ ஏத்துக்கிட்டால் மூணு அறிவு உள்ளது. அது ஊர்வன. நான்கு அறிவு பறக்கிறது. அஞ்சு அறிவு விலங்குகளுக்கு. ஆறாவது அறிவு மனுஷனுக்கு. ஏழாவது அறிவு. ஏழாவது அறிவு முனிவர்களுக்கு. எட்டாவது அறிவு. எட்டாவது அறிவு முருகப்பெருமானுக்கு. இப்ப எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு. ஆமா. இந்த ஓர் அறிவு இருக்குல்ல? ஆமா. புல் பூண்டு. இந்த புல்லை படைச்சது யாரு? அதே எங்க அப்பா தான் படைக்கிறாரு. அப்ப மரத்தை படைச்சது யாரு? அதே எங்க அப்பா தான். வேப்ப மரத்தை யாரு படைச்சா? எங்க அப்பா தான் படைச்சாரு. கொய்யா மரத்தை எங்க அப்பா தான் படைச்சாரு. புளிய மரத்துல என்ன பூ பூக்கும்? புளிய மரத்துல புளியம்பூ தாங்க பூக்கும். வேப்ப மரத்துல வேப்பம்பூ. மாமரத்துல மாமரத்துல மாம்பூ. புங்க மரம் புங்கம்பூங்க. ஒவ்வொரு அந்த மரத்துக்கு ஏத்தாப்புல பூ பூக்குது. ஏன் அப்ப புங்க மரத்துல புங்கம்பூ? போஸ்ட் மரத்துல போஸ்ட் மரத்துல போஸ்ட் மரத்துல என்ன பூ இருக்குங்க? எங்க அது பழுப்பு? எங்க அப்படி சொல்றீங்களா நீங்க? அதுவும் பூதானயா? சரி சரி சரி, அது ஒரு வகையில பூதானே. மெடிக்கல்ல ஒரு பூ விக்கும். நல்லா பேசுறீங்க, பரவாயில்ல. மெடிக்கல்ல ஒரு பூ விக்கும். பாக்கெட் 30 ரூபாய் பாதுகாப்பு. அதை சொல்லலாமா?
அரசாங்கம்ட்டு கேட்க மாட்டோம்ட்டாங்க நம்ம ஆளுங்க. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி மதுபானத்தில் ஏதாவது கலந்து விட்டு இவங்களோட ஆண்மையை போய்க்கிட்டோம்னா குழந்தை பிறப்பு வீதம் குறைஞ்சிரும்ன்றக்காக இப்போ வந்து அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு விளம்பரங்கள் வச்சுருப்பாங்க, கருத்தடை சாதனங்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. ஆஸ்பத்திரியெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரி அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது இருக்கட்டும், ஆஸ்பத்திரியிலே தனியாக அதுக்குன்னு ஒரு பெட்டி வச்சு அந்த பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, கருத்தடை சாதனங்கள்லாம். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ அதுக்கு பதில் ஆஸ்பத்திரியில் என்ன வந்துருச்சுன்னா, குழந்தை இல்லாதவங்களாம் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு 2 லட்சம் 3 லட்சம் காசை கொண்டுகிட்டு வாங்க, பிள்ளை இல்லாதவங்களுக்கு நாங்கள் பிள்ளை கொடுக்குறோம். ஐஸ்வர்யம் வந்தோம் ஆனந்தம் கண்டோம் எங்களுக்கும் ஒரு அதிகமாக பிள்ளை பக்கிறாங்க. கருத்தடை சாதனங்கள் உபயோகப்படுத்துங்கன்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு பிள்ளை பக்க முடியாதவங்களாம் எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறிப்போச்சு. என்ன குழந்தை உண்மைக்காது, முந்தையெல்லாம் ஒயின் ஷாப்பு ஊருக்குள்ளேயும் பஸ் ஸ்டாண்டு பக்கமே இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக ஒயின் ஷாப்பு ஃபுல்லாமே சுடுகாட்டு ஓரத்துக்கு மாற்றிட்டாங்க. ஆமாம், ரொம்ப ஏன் தெரியுமா, குடிக்க அங்கனே குளியை தோண்டி உள்ள ஓட்டு புதைக்க. ஆமாம், நான் கேள்விப்பட்டு 1848 ஒரு சரக்கு இருக்காமல. ஆமாம், அதுக்கு அர்த்தம் என்ன, 1848 குடிக்கிற முடிய 48 கொண்டு போய் சுடுகாட்டில் அமைக்கிறலாம். மாவட்டம் சில பேர் இதை தப்ப பண்ணி அந்த மாவட்டத்துக்கு பேரை கெடுத்து விட்டாங்க. அதெல்லாம் விடுங்க, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, மனுஷ வாழ்க்கையில இன்ப துன்பம் எல்லாமே இருக்கதான் செய்யும். நல்லது உண்டு கெட்டது உண்டு, நல்லதை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ கெட்டதையும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நீங்க ஆண்மையை வந்து குடிக்கிறதுனாலதான்றது கிடையாது. இப்போ ஒண்ணு, இந்த ஊரு ஊருக்கு ஒரு இது தொடர்ந்துருக்கா பாத்தீங்களா, என்ன இந்த வெள்ளை கலர்ல ஒரு கோழி தெரியுமே, என்னது பிராய்லர், அது பிராய்லர் கோழி இல்ல, அது பேரு பிராத்தல் கோழி. ஆமாங்க, 60 நாள்லயே அந்த கோழி வந்து வளர்ந்து முழு வளர்ச்சி அடைஞ்சது. முழு வளர்ச்சினா அம்பிட்டு ஊசியில குத்திக்கிட்டே இருப்பான், புதக்கு புதக்கு புதக்குன்னு. நம்ம நாட்டுக்கோழி குப்பையை கிளறிக்கிட்டு திண்டு விட்டு கொளுத்து போய் தெரியும், ஒரு சந்துக்குள்ள விட்டோம்னா உக்காம நாட்டுக்கோழியை பிடிக்கிறதுக்கு 2 நாள் கூட ஆகும். இங்கேயும் அங்கேயும் பறந்து ஓடு வீட்டை தவ. ஆனா அந்த பிராய்லர் கோழியை எங்கன தூக்கி போடுறோமோ அந்த முண்டை அங்கனே தான் கிடக்கும். நல்லா பாருங்க, அது கூட பரவாயில்ல, அந்த கோழி கடையில வெட்டி போடுற காலு அந்த ரெக்கைய திண்டுறதுக்கு அந்த வீட்டு அந்த கோழி கடை வாசல்ல 4 நாய் படுத்து கிடக்கும் கொளுத்து போய். நம்ம வீட்டு நாய சூனு வரட்டுங்களே, காக்கல கறியை எடுத்து போட்டா விடும், அந்த கோழி கடையில படுத்துருக்க நாய போய் சூனு வரட்டுங்களே, அம்பிடுத்த முண்டை கத்தா அதுக்கு மேல கத்தாது, அதே கிடக்கும், வேற ஒண்ணும் இல்ல, செயல்பாடு அற்று போயிரும். இத திண்டு விட்டா நமக்கு 40 வயசுல முட்டி வலி வரும், பிள்ளை பறக்காது. இந்த கறியை சாப்பிடுறதுனாலதான் 8 வயசுலயும் 9 வயசுலயும் பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்ப கருப்பையில முட்டை வளருது கட்டி வளருதுன்னு பிள்ளை பறக்காம ஆஸ்பத்திரிக்கு ஓடி பெண்கள் 15 வயசுக்கு 16 வயசுக்கு எல்லா உணவு பழக்க வழக்கம் மாறிடுச்சு, எல்லாமே கெட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம அப்படி விட்ட கூடாது, நம்மளால முடிஞ்ச அளவு திருத்தித்தான் பார்க்க வேண்டும். இப்ப ஒரு புது பொருளை கிளப்பிருக்காங்க, என்னது, நாட்டுக்கோழில எப்படி பிராய்லர் கோழி வந்துச்சோ அதே போல பிராய்லர் ஆடு ஒண்ணு புதுசா உருவாக்கி இருக்காங்க. இதை வேற கிளப்பிட்டாங்க, நியூஸ்ல எல்லாம் வந்து இருக்கு, உலகம் போற மொத்தத்துக்கு வெள்ள வெளியேறு இருக்கு. இந்த ஆட்டுக்கு அதெல்லாம் டோக்கன் ஒண்ணு போட்டு விட்டு இருக்காங்க, பிராய்லர் ஆடா.
ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் பொண்டாட்டி இல்லன்ற இல்ல ஆமா 52 பொண்டாட்டி கட்டில ஆமா உங்களுக்கு ஏது பிள்ளை குட்டி இருக்கா எனக்கு 60 குழந்தைகள் இருக்கு எப்படியா பொண்டாட்டி எத்தனை 52 52 பொண்டாட்டிக்கு நீ 52 பிள்ளை தான பிறணும் நீ 60 இருக்கறிய என்ன ராத்திரி பிள்ளை ஓவர் டியூட்டி வாத்தியா 52 மனைவிகளுக்கு அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் கிடையாது நானே நாரதி என்ற பெண்ணாக மாறி 3¼ நாளிகையில் 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன் நீங்களே பொம்பளையா மாறி பத்தீங்களா ஆமா எங்க ஆபரேஷன் பண்ண தலும்ப காட்டுங்க எங்க நாங்க அந்த மாதிரி வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும்னு அவசியம் கிடையாது காரணம் நாங்க வந்து பார்த்தாலே கரு உண்டாகக்கூடிய தன்மை எங்களுக்குங்க நீங்க பார்த்தாலே பிள்ளை வரும் ஆமா நீங்க பார்த்தா தான் பிள்ளை வரும் நாங்க கல்யாணத்து அன்னைக்கு நாங்க செய்யக்கூடியது கலவரம் கலகம் கலகரம் நற்கலகம் நற்கலகம் எல்லாமே நல்லதுல முடியும் ஆமா நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படியா ஆமா அப்ப நீங்க சத்தியமாவே நாரதர் தான் நாரதர் தாங்க பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு பார்த்தா தெரியுது எந்த எல்லா ஊரும் சுத்தி வந்திருப்பீங்கல்ல 14 குலோங்கன்னு சுத்தி வரக்கூடியவர் அப்படியா ஆமா இந்த திண்டுக்கல்லுக்கு என்னங்க ஃபேமஸ் திண்டுக்கல்ல பூட்டு திருநெல்வேலி அல்வா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோவா பத்தமடை வெளிநாட்டுல இருந்து பறந்து வருதா இல்லையா கல்யாண வீட்டுல எல்லாம் விசேஷ வீட்டுல வாழை மரம் கட்டுறாங்கல்ல அது ஏன் கட்டுறாங்க வாழை மரம்ன்றது வந்து இப்ப ஒரு வாழை மரத்தை நம்ம வச்சோம்னா அந்த ஒரு வாழை மரத்தோட போயிடாது அது பக்க கட்டை வந்து தன்னுடைய ஆயுள் முடிஞ்சிட்டாலும் தன்னுடைய பக்க கட்டையை வீட்டுல விட்டுட்டு போகும் அந்த மாதிரி குடும்பம் வந்து வாழையடி வாழையா நல்லா செழித்து வளரணும்ன்ற காரணத்துக்காக விசேஷ வீட்டுல வாழை மரத்தை கட்டுறாங்க இதுதான் அர்த்தமாக்க ஆமாங்க விசேஷ வீட்டுல வாழை மரத்தை கட்டுறது வாழை மரம் எனக்கு ஒண்ணு வாழையடி வாழையா வர்றதுக்காண்டி ஆமாங்க அதெல்லாம் கிடையாது வேற என்ன வாழை மரத்தை கட்டலன்னா கீழே விழுந்துரும் இப்ப கட்ட இதெல்லாம் ஒரு இதாங்க சரி கிளி ஏன் பச்சையா இருக்கு கிளி ஏயா பச்சையா இருக்கு அது அதோட இறகு நிறமே பச்சை தானங்க இப்படி காக்கை வந்து கருப்பா இருக்கும் கிளி ஏன் பச்சையா இருக்கு தெரியுமா யாரும் சரியா வேக வைக்கல அதான் பச்சையாவே இருக்கு பாத்தீங்களா இல்லாம நல்லா பரவாயில்ல நகைச்சுவையா பேசுறீங்க நகைச்சுவை தாங்க தேவை இப்ப நான் கேக்குறேன் மிளகாய் பொடி இருக்குல்ல சரி அது எதுல இருந்து வருது மிளகாயில இருந்தே வருது மல்லி பொடி அது மல்லியா இருந்து அரைச்சா மல்லி பொடி மிளகு பொடி மிளகு அரைச்சா மிளகு பொடி அப்ப மூக்கு பொடி பாடியாச்சு பாடியாச்சா என்னங்க பாடவே இல்ல பாடியாச்சுன்றீங்க நான் என்ன சொன்னேன் இது எங்க பாடின பாட்டுன்னு அமெரிக்காவில் பாடின பாட்டு அமெரிக்காவில் பாடினா இங்கே கேட்குமா
பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க, பரவாயில்ல. உங்களை சந்திச்சு ரொம்ப நல்லா பேசுறீங்க. நீங்க வாழைமரம் சொன்ன எனக்கு ஒன்னு வருது. என்ன இப்ப விசேஷத்துல வந்து வாழைமரத்தை கட்டுறாங்க? ஆமா, இப்ப ஒரு புது வீட்டுக்க வந்து பால் காத்துறாங்க, கிரக பிரவேசம் நடத்துறாங்க. அந்த கிரக பிரவேசத்தப்போ அந்த வாழைமரத்தை கட்டுவாங்க வீட்டு முன்னால. ஆனா அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னால அந்த வீடு கட்டுறதுக்கு பயன்பட்ட மரம் என்ன மரம்? தேக்கு மரம், சவுக்கு மரத்தை வச்சுதான் முக்காவசி வந்து அந்த சாரம் கட்டி அந்த வீட்டையே கட்டுவாங்க. ஒரு உண்மையான விஷயம் இல்லைங்களா? இந்த இப்ப சென்ட்ரிங் போடுறதுக்கு உள்ள கம்பி போட்டிருக்காங்கல்ல, இந்த கம்பி தான் இப்பதான் கம்பி. முந்தி காலத்துல கம்பி போட மாட்டாங்களாம். நம்ம மஞ்சரத்தி மரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வரிச்சு குச்சியத்தை பயன்படுத்தி காங்கட்ட போட்டிருக்காங்க. சுண்ணாம்பு, கடுக்கா காய், கருப்பட்டி, சுண்ணாம்பு இதெல்லாம் ஒன்னா கலந்தா சிமெண்ட விட பல மடங்கு ஸ்ட்ராங்கா பிடிக்கும். ஆமாங்க, அது இன்னைக்கு பழைய காலத்துல கட்டப்பட்ட வீடுகள் இருக்கு. பரவாயில்ல, நீங்க சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி இந்த சவுக்கு மரம்னே வந்து வீட கட்டுறதுக்கு பயன்படுது. ஆனா அந்த வீட கட்டி முடிச்சோடனே அதை தூக்கி ஓரத்துல போட்டு வாழைமரத்தை கொண்டாந்து கட்டுறாங்க. ஆமா, உண்மைதானே? அப்படி சில பேரோட வாழ்க்கை வந்து என்ன செய்யுது, சிலரை பலரை உயர்த்தி விட்டுட்டு யாருக்கும் தெரியாம அவங்க வந்து ஏதோ ஒரு மூலையில இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை சந்திச்சல ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேரு? என் பேரு வீரத்தேவன். வீரத்தேவன், வீரத்தேவன், வீரத்தேவன் பேர் வச்சிருக்காங்களே, அப்படி என்ன வீரமான நீங்க காரியம் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு வீரத்தேவன் பேர் வச்சிருக்காங்க? கல்யாணம் பண்ணிருக்கேங்க. கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? ஆமா. ஓ, அது ஒரு வீரமான விஷயமா? கல்யாணம் பண்றதே வீரமான செயல் தான். பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கி சமாளிச்சு வாழ்க்கை வாழ்றது எவ்வளவு தெரியுமா? கல்யாணம் பண்ணது வரைக்கும் புலச்சுக்கலாம். கல்யாணம் முடிச்சு என்னைக்கு மூணு முடிச்ச போடுறோமோ சரி, அதோட முடிஞ்சு. ஒன் தாலி, டோட்டல் லைஃப் காலி. அன்பு தங்கை வள்ளிநாயகி காவல் காத்துக் கொண்டிருக்கிறார், அவரை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்பாக என் காதலி அழைக்கின்ற பாபா மணிக்குமார். என்ன சாமியார் உள்ள ஓட்டி போயிட்டாப்ல? முக்குத்தி பூமி காத்து உக்காந்து பேசிதமா.
மங்களமாக இருக்க வேண்டும். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் என்ன காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? ஒரு சாமியார் வந்திருக்காருதா? சாமியாருடைய பேரு? அவர் வேற ஏதோ நாரதரா. விளங்கும் நாரத பரமணி அவர்கள் கலைவாணியின் தவப்புதொழி அவர்கள் காவியங்கள் ஓய்வாக போட்டப்படும் உயர்ந்தவரை அவர்கள் உலகத்திருத்தவரே கலத்திருத்தகரே நான்கும் பெற்றெடுத்த நல்லவரை வல்லவரை உங்களை வருக வருக வென்று என் சார்பாகவும் இறக்கின்ற அனைத்து நாட்டு மக்களின் சார்பாக வரவேற்று தங்களின் முற்பாதம் நான்வனையை போற்றியேனும் சாமி. இந்த அடியவளை ஆசிர்வதிக்க வேண்டும் சுவாமி. மரபு அதற்கேற்ப என்னை ஆடி பாடி மகிழ்வித்து வரவேற்றதற்கு நன்றி. உங்களுக்கு என்ன வர வேண்டும் சாமியார்? எங்களுக்கு வரம் கொடுத்தால் போதும் சாமி. என்ன வர வேண்டும்? இந்த பெண்மணியை நான் திருமணம் முடித்து ஒன்றை வருடம் ஆகின்றன. சரி, சினை மட்டும் நிக்க மாட்டேங்கிறது. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? வந்து ரெண்டு தப்பு தப்பு நீங்க லைட்டா கொஞ்சம் உங்க வாய வச்சு சாதி விட்டாங்க. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூடிட்டால் உண்பதே அமிர்தமாகும். முப்பணமோடு பாலன முகம் கடத்து இடுவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே என்பார்கள். அதனால் வந்தாரை வரவேற்று உபசரிப்பது தமிழர் மரபு. உங்கள் அண்ணனும் தோழியும் என்னை ஆடி பாடி மகிழ்வித்து வரவேற்றனர். வரவேற்புக்கு நன்றி. இருந்தாலும் குறிஞ்சி நில குலமகள் நீங்கள் என்னை வணங்கி வரவேற்ற காரணத்தினாலே உங்களுக்கு வாழ்த்து கூற வேண்டியதின் கடமை. முதலில் வாழ்த்து கூறிவிட்டு பிறகு நான் வந்த காரணம் பற்றி கூறுகின்றேன். அன்பு மலர்களே நம்பி இருங்களே, நாளை நமதே இந்த நாளும் நமதே. தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் முருகாண்டி மற்றும் பழனி மாமா இருவரும் சேர்ந்து 100 ரூபாய் நாரதர் மட்டும் நாரதர் சிறப்பாக நடத்திருக்காங்க. முருகாண்டி பழனி அவர்கள் என்னை பாராட்டி அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள்.
ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கேட்டுக் கொடுத்தவன் கர்ணன், கேட்காமல் கொடுத்தவன் பாரி, கொய்து கொடுத்தவன் குமணவள்ளல், தொடை அறுத்து கொடுத்தவன் ரிபி சக்கரவர்த்தி, இப்படி வரலாற்றில் எத்தனையோ பேர் எதை எதையை கொடுத்திருந்தாலும் கூட இந்த இடத்தில் நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? ஆக நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த பதில் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் என்று முதல் கேள்வியாக பண்டுவீதி கற்கண்டு மொழி என்பதற்காக ஆலோளம் சோ என்ற கானம் பாடி வானம் பாடிகளை கல்லால் அடிக்காமல் எங்களுடைய சொல்லால் விரட்டிக் கொண்டிருக்கிறது. ஆலோளம் சோ என்ற கானம் பாடி நீங்கள் கல்லால் அடிக்காமல் சொல்லால் அடித்து நீங்க விரட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்ப நீங்க வந்து நேரத்தை காவலுக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக. யார் சொல்லி வந்திருக்கீங்க? யாரு சொல்லி வந்திருக்கீங்க அப்படின்னா, எங்களுடைய குல வழக்கம் ஆண்கள் வேட்டையாடுவதும், பருவமடைந்த பெண்கள் திணை காவல் புரிவதும் எங்களுடைய குல வழக்கம். அந்த குல வழக்கத்தின்படி எங்க அப்பா என்ன காவல போ சொல்லியிருக்காரு, எதற்காக என் மீது கொண்ட ஒரு நம்பிக்கையினாலே, ஆக நானும் தெய்வ நம்பிக்கையும் என் மீது கொண்ட தன்னம்பிக்கையும் வைத்து காவலை முழுமையாக நிறைவேற்றுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட காவலுக்கு வந்திருக்கேன். கருந்தனை செந்தனை, கருந்தனை எங்களுக்கும் செந்தனை செந்தில் வடி வேலனுக்கு உதைக்கப்பட்டது. கரந்திரம் வந்து நாங்கள் சாப்பிடுவோம், கரந்திரை தெய்வத்திற்கு படைக்க கூடாது. அப்ப அந்த சிந்தனை அப்படிங்கிறது குளிர்ச்சியானவை, முருகப்பெருமானுடைய மனசூட்டை தணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிந்தனை முருகப்பெருமானுக்கு உதைத்து அதை பறவைகள் வந்து எச்சில் படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அந்த பறவைகளை ஆலோளம் சோ என்ற கானம் பாடி வானம் பாடிகளை கல்லால் அழைக்காமல் எங்களுடைய சொல்லார விரட்டி கொண்டிருக்கிறோம். ஆலோளம் சோ என்ற காணத்தால் நீங்கள் பறவை விரட்டி, ஆலோளம் என்றால் ஓம் என்ற முருகனின் பிரமர பொருள், அந்த பிரமண பொருளை சொல்லி பறவை விரட்டி கொண்டிருக்கிறேன். விரட்டலாமா? என்ன விரட்டலாமா அப்படின்னா, விரட்டுவதுதானே என்னுடைய கடமை. விரட்ட கூடாதுங்க. ஏன் விரட்ட கூடாது? பறவைகள் பச்சையில் உங்க திணைச்சோலைக்கு ஏதோ பசிக்காக ரெண்டு திணையை சாப்பிட்டு போனா குறைஞ்சு போயிருவீங்களா? எதுக்காக பறவைகளை விரட்டுறீங்க? சரி, சைவமா தான். குடிச்ச பாலு கோமட்டுக்குள்ள நிக்குது அப்படின்னு உங்களை நான் சொன்னா நீங்க ஏத்துக்கிறவியலா? ஏங்க, கதையின் முறைப்படி நீங்க வந்து எனக்கு குழந்தைதே, இந்த இடத்துல 60 வயசு குழந்தை கிளை வந்துருந்தாலும் எனக்கு குழந்தைதாங்க. சரி, நீங்க ஒரு குழந்தை, இந்த இடத்துக்கு நீங்க காவலுக்கு வந்திருக்கோம் சொல்றீங்களே, யார் சொல்லி காவலுக்கு வந்திருக்கீங்க? உங்க அப்பா சொல்லி காவலுக்கு வந்திருக்கீங்க? வயசுக்கும் சம்பந்தமே கிடையாது. பெரியவர்கள்லாம் பெரியவர்கள், சிறியவர்கள்லாம் சிறியவர்கள். ஆமா, பெரியவர்கள் சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி, யாரே கண்ண பரமாத்மா சொன்னது மாதிரி இல்லையா? ஆக இந்த இடத்திலே குழந்தை அப்படின்னு சொன்னீங்களே, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்போம் இல்லையா? ஏன்னா உலகம் செமநிலை பெறுவதற்காக அன்று அகஸ்தியர் பாடுபட்டார். எப்படி? சின்னையான ஒரு குழந்தையாக இருந்ததா, அன்று கோகுலத்தில் பூதையை அழித்தான் கண்ணன். எப்படி? ஒரு குழந்தை உருவத்தில் தான். அதே போல 9 வயதில் பாரதி பாடல் எழுதினார், 11 வயதில் ஆன்மீகம் வர்த்தார் கிருவானந்த வாரியார், 13 வயசுல இந்த நாட்டை ஆண்டிருக்கேன் ஒரு சிறுவன். ஆக அறிவுக்கும் வயசுக்கும் சம்பந்தமே கிடையாது சுவாமி. பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் அது இருக்கு, யார் பெரியவங்க யார் சிறியவங்க அப்படின்னு மக்கள் தீர்மானிக்கணும். சரி, நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. காவல் எப்படி பாக்குறீங்க? காவல்ல தோத்து போயிட்டாங்க.
உண்மைதானே? இதே இது இலங்கையை லங்கினி பாதுகாத்தா, பாதுகாக்க முடிஞ்சா முடியலை. ஆஞ்சநேயர் வந்தார், இலங்கையை எரிச்சிட்டு போயிட்டார். அப்போ அந்த இடத்துல லங்கினி தோற்று போயிட்டா. அதே ஆஞ்சநேயர் வாழால கோட்டை கட்டி ராமலட்சுமணனை பாதுகாத்தாராம். இதுக்காகனா மயில் ராவணனுக்கு பயந்து, இந்த மயில் ராவனே ராவண லட்சுமணனை தூக்கிட்டு போய் பழி கொடுத்துருவேன் என்ற காரணத்தினால வாழாலையை கோட்டை கட்டி அந்த வாழ் கோட்டைகளை பத்திரமா வச்சிருந்தாராம். அப்படி ஒழிச்சு வச்சிருந்த ராமலட்சுமணனே விபீஷணன் உருவத்திலே வந்து மயில் ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். ஆஞ்சநேயரே காவலில் தோற்று போயிருக்காரு. உண்மைதானே? ராமனும் லட்சுமணனும் பஞ்சவடியில் சீதைக்கு காவல் இருந்தாங்க. காக்க முடிஞ்சிச்சா? மாயமான மாரீச்சை வந்தேன், மாயமான விரட்டிக்கிட்டு ராமன் போயிட்டாரு. லட்சுமணன் அதுக்கு பின்னால் போயிட்டான். ராவனே வந்தேன், முனிவர் வேஷத்தில் வந்து சீதையை தூக்கிட்டு போயிட்டான். அப்போ அந்த இடத்துல ராம லட்சுமணனே காவலில் தோற்று போயிருக்காங்க. நீங்கள் சின்ன குழந்தை அந்த இடத்துல காவலுக்கு வந்திருக்கோம்னு சொல்கிறீங்களே, உங்களால் காவலை காக்க முடியுமா? தன்னம்பிக்கை இருக்கா? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எங்கள் அப்பா என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு. நான் தன்னம்பிக்கையின் மூலமாகவும் தெய்வ நம்பிக்கையும் வைத்திருக்கிற காரணத்தினால காவலுக்கு வந்திருக்கேன். அவர் வந்தார், இவர் வந்து ஆடினார், பிறகு எவருக்குமே தெரியாமல் ஓடினார் அப்படின்னு சொன்னது மாதிரி அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, காவலை நிறைவேற்ற முடியல. நீங்க வந்திருக்கீங்க, உங்களாலே காவலை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு நல்ல ஒரு முற்று புள்ளி வச்சிருக்கேன். இப்ப நான் கேக்குறேன், ஆரம்பத்துல சொன்னீங்க என்ன கதை பாட்டு பாடினீங்க, வண்டு மொழி கற்கண்டு மொழிவாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடக சொல் கோதை அப்படின்னு கதை முறைப்படி கதை பாடல பாடினீங்க. ஏன் வண்டு வெளியின்னு தான் பாடுவா? ஏன் ஒரு மான்மொழின்னு பாடுங்க, ஒரு இடைவெளின்னு பாடுங்க, ஒரு கையல் வெளியினு பாடுங்க, ஒரு வேல் வெளியினு பாடுங்க, ஒரு மான் வெளியினு பாடுங்க. ஏன் சொல்ல வரேன், வண்டு வழி செண்டு மொழி கொண்டு கோதையே சீத்து வழிப்பால் சீண்டுரைப்போர் உண்ட கட்டணம் பேரி அதை கொன்றதென்று ஆடாய் பாம்பை என்று தாய் மாணவன் பாடி வச்சார். ஆனா இந்த இடத்துல என்னை பார்த்து வண்டு வழின்னு சொன்னீங்களே, எதுக்காக சொன்னீங்க? உங்களை பார்த்து ஞான நிலை தானந்த சுவாமி அப்படி நான் சொன்னேன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஞானம் என்றால் சிவஞானம், இவஞானம், தவஞானம், பொருள் ஞானம், இப்படி எத்தனையோ ஞானங்கள் இருந்தாலும் தாங்கள் அடைந்திருக்கும் ஞானம் இடகளை பிங்களை. இடகளை என்பது இடது நாசி, பிங்களை என்பது வலது நாசி. இந்த இரண்டையும் சேர்த்து சுழி முனையை நிறுத்தினா அதற்கு பெயர் கும்பம். மேல் நோக்கில் தான் சீரகம், கீழ் நோக்கில் தான் பூரகம். எழுத்து மூச்சு வாங்கினால் அகாயம் என்று பொருள். அப்படிப்பட்ட ஞான நிலைகளை தாங்கள் பெற்றிருக்கும் காரணத்தினாலே தாங்களை பார்த்து ஞான நிலை தானந்த சுவாமி அப்படி நான் சொன்னேன். என்ன பார்த்து வண்டு விலையில சொன்னீங்க, எதுக்காக சொன்னீங்க? நான் தெரிஞ்சுக்கிறேன். காவல நீங்க வந்து சொன்னீங்க, தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கை எனக்கு இருக்கு, என்னன்னா காவல் வந்து நான் சிறப்பாக என்னால் பார்க்க முடியும் நீங்க சொல்றீங்க. உங்களோட தன்னம்பிக்கை எனக்கு வாழ்த்துக்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கையில நான்கு வகையான நம்பிக்கைகள் இருக்கு. தன்னம்பிக்கை இருக்கு, தெய்வ நம்பிக்கை இருக்கு. அது மனிதனுக்கு இருக்க வேண்டும் ரெண்டுமே. ஆனா இன்னொன்னு இருக்கு, அவநம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு ரெண்டு. இந்த ரெண்டு நம்பிக்கை இருக்கணும், இந்த ரெண்டு நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஏன்னா யானைக்கு பலம் தும்பிக்கையில, மனிதனுக்கு பலம் நம்பிக்கையில் அப்படின்னு இருக்காங்க. இப்ப தன்னம்பிக்கைன்றது வந்து நம்ம மேல நமக்குள்ள நம்பிக்கை. உன்னால் அந்த காரியத்தை செய்ய முடியாதுப்பா அப்படின்னு அடுத்தவங்க சொல்லும் போது என்னால் முடியும்னு சொல்லி முடிச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, அதே தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்கிறது. அடுத்து தெய்வ நம்பிக்கை. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா, ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம்னா, ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு நான் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நான் தெய்வத்தை வணங்கிட்டு போகிறது தெய்வ நம்பிக்கை. ஆனால் அவநம்பிக்கைன்னு இன்னொன்று இருக்குது. இந்த இப்போ தெய்வத்தை வணங்கும் போதே என்னத்தை உன்னை நான் வணங்கிட்டு போகிற நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி ஒரு அரை மனத்தை தெய்வத்தை வணங்கும் போதே ஏதோ ஒரு அரை மனத்தை வணங்கிட்டு போகிறது, அது வந்து அவநம்பிக்கை. அது மனிதனுக்கு இருக்கக்கூடாது. தெய்வத்தை வணங்கினா முழு மனதோடு வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது நாலாவது வந்து மூடநம்பிக்கைன்னு இப்படி மனிதனுக்கு தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கை இருக்கணும். ஆனால் மூட நம்பிக்கையும் அவநம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. உங்களுடைய காவல் திறக்க எனக்கு வாழ்த்துக்கள், நீங்கள் தன்னம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல. வண்டுவெளி கற்கண்டு மொழி மாதே அப்படின்னு உங்களை பார்த்து நான் பாடினேன். ஏன்னா வண்டுகளில் பல வகையான வண்டுகள் இருக்குது. காட்டி கொடுத்தது ரெண்டு, கமண்டலத்தை அடைச்சது ரெண்டு, சிவபெருமானோடைய நெஞ்சையை துளைச்சி அவரை மட்டும் வள வந்தது ஒரு வண்டு, உயிரை தாங்கினது ஒரு வண்டு, இப்படி நிறைய வண்டுகள் இருக்குது. ஆனால் உங்களே நான் வண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே அப்படின்னு பாடணும். ஒரு மான் வெளியில் பாடியிருக்கலாம், ஒரு வேல் வெளியில் பாடியிருக்கலாம், ஒரு கயல் வெளியின்னு பாடியிருக்கலாம். ஏன் வண்டு வெளி கற்கண்டு மொழி மாதே அப்படின்னு பாடணும்னா, இப்போ மான் வெளியில் சொல்லி பாடியிருந்தா இப்போ மானோட தன்மை என்ன? ஆளை பார்த்தோடனே அது மருந்து ஓடும். என்னை பார்த்தனா நீங்கள் மருந்து ஓடுனீங்களா? இல்லை இல்லை. அப்போ எதுக்குங்க உங்களை மான் வெளியில் நான் பாடணும்? இப்போ வேல் வெளியின்னு பாடியிருக்கலாம். வேல் வெளி அந்த வேலோட தன்மை என்ன? குத்தி பிளக்கக்கூடியது. உங்கள் கண்ணு எதுவும் குத்தி பிளந்துருக்கா? இல்லை இல்லை. அதனால தான் உங்களை வேல் வெளின்னு பாடலை. இவ்வளோ கயல் வெளின்னு பாடிருக்கலாம். கயல் அப்படின்னு அண்ணா மீன், மீன் போன்ற கண்களை விட அவள் யார்? அவள் தான் மீனாட்சின்னு சொல்லக்கூடியவ. ஏன்னா மீனுக்கு ஒரு தன்மை இருக்குது, அதுக்கு இமைகள் கிடையாது, அது எப்போவுமே தூங்காது. இப்போ தூங்காமல் மதுரை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறதுனால தான் அவளுக்கு மீனாட்சி அப்படின்ற ஒரு பேர். நீங்கள் மீனாட்சியா? இல்லை இல்லை.
அப்போ அவங்க அதனால தான் நம்ம வந்து கயல் வீழின் நான் பாடலை. வண்டு வீழி கற்கண்ணு மொழி மாதேன் பாடினா இந்த வண்டனுடைய தன்மை என்ன, துரு துரு துருன்னு ஒரு இடத்துல இல்லாமல் அது சுற்றிக்கிட்டு பறந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்கள் கண்ணையும் பார்க்கும்போது துரு துரு துருன்னு அப்படி வட்டமடித்து கொண்டே இருந்த காரணத்தினால அவங்கள பார்த்து வண்டு வீழி கற்கண்டு மொழி மாதே அப்படின்னு சொல்லி பாடினேன். நீ தமிழச்சி தானே, இந்த தமிழ் அப்படின்றது வந்து படித்தேன் படித்தேன் படித்தேன்னா காதில் படித்தேனே ஊட்டியது போல இந்த தமிழ் மொழி என்பது இனிமையாக இருக்குமா. அதனால தான் அந்த மொழிக்கு வந்து கற்கண்டு அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. அதனால தான் கற்கண்டு மொழி மாதேன்னு பாடினேன். இதில் ஒன்றும் தவறு கிடையாது. நான் அதை தவறுன்னு சொல்ல கிடையாது. அப்படி சொன்னீங்களே அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். இருந்தாலும் நாலறி கொண்ட பறவைகளை விரட்டுவது தவறு இல்லையா அப்படின்னு கேட்டேங்க. ஓரிரு மரம் செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, மூன்றாவது அறிவு நீரில் வாழும் உயிரினங்களுக்கு, நான்கறி பறவைகளுக்கு, ஐந்தறி மிருகங்களுக்கு, ஆறு மனிதர்களுக்கு. ஏன்னா பூலோகத்தினுடைய வழக்கம் என்ன, எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்திற்கு படையல் படைக்கும் பொழுது எச்சல் படுத்தாமல் படைக்க வேண்டும் என்பது எங்களுடைய வழக்கம். கடவுள் ஏத்துக்க மாட்டாரா? பேச விட்டு முத பேசுங்க. இல்ல எச்சில் படுத்தாம படைக்கணும். அதைத்தான் இப்ப நான் சொல்ல வரேன். சொல்லுங்க. பூலோகத்தினுடைய வழக்கம் என்ன, எச்சல் படுத்தாமல் படைப்பது எங்களுடைய வழக்கம். இறைவனுக்கு படையல் படைக்கிறதுக்கு முன்னாடி அதை உட்கார்ந்து நல்லா நாங்க மூக்கு பிடிக்க தின்னுட்டு அந்த எச்சிலோட நாங்க இறைவனுக்கு படையல் படைப்போமா? அப்படின்னா அந்த எச்சிலோட இறைவனுக்கு படையல் படைக்க மாட்டோம். ஆக இறைவனுக்கு எச்சல் படுத்தாமல் படைத்த பிறகு அது பறவைகள் வந்து சாப்பிட்டாங்கன்னா யாரு வந்து சாப்பிட்டா எங்களுக்கு என்ன? ஆக செய்வதை திறந்த செய்ய வேண்டும். ஆக படையல் படைக்கும் பொழுது எச்சல் படுத்தாமல் படைக்க வேண்டும். அப்படியே படைச்சாலும் கடவுள் வந்து நேரில் சாப்பிட போறது கிடையாது. அதற்கு பிறகு நாங்கள் தான் சாப்பிட போறோம். பறவைகள் வந்தாலும் எது வந்தாலும் சாப்பிட்டு போட்டுன்னு விடப்போறோம். ஆக எச்சல் படுக்க படையல் படைக்கும் போது எச்சல் படுத்தாமல் படைக்க வேண்டும் என்பது எங்களுடைய வழக்கம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆக எச்சில் படுத்தினா கடவுள் ஏத்துக்கிற மாட்டாரு, ஏற்றுக்கிட மாட்டாரு. இப்போ எச்சிலே ஏத்துக்குவார்ல, எப்படி ஏத்துக்குருவாரு? இப்போ கடவுளுக்கு பால் அபிஷேகம் பண்றான், பால் அபிஷேகம் பண்றான்னால கண்டுக்குட்டி முதல்ல பால் குடிச்சதுல மடியில, அதுக்கப்புறம் தானே நம்ம கறந்து பால் அபிஷேகம் பண்றாங்க. அதே போல தேன் அபிஷேகம் பண்றான் கடவுள். இப்போ தேன் அபிஷேகம் பண்றான், தேனினுடைய எச்சிகளில் மூலமாக தேனாகப்பட்டது வருது, அந்த தேனை கொண்டு போய் தேவத்திற்கு அபிஷேகம் பண்றான். கடவுள் எச்சில ஏத்துக்கிறாருல. அதே போல பட்டு பூச்சிகளின் எச்சிகளில் மூலமாக பட்டாடைகள் வருகிறது, அதை கொண்டு போய் தெய்வத்துக்கு சாற்றுகின்றோம். வேதம் ஓதும் பொழுது, வேதியர் பேசும் பொழுது, ஓதும் பொழுது எச்சில் தெரிக்கும். அதுவும் தெரிக்கக்கூடிய விஷயம் தான். நீங்க பேசும் பொழுது, நான் பேசும் பொழுது, நான் போடும் போது, நீங்க பாடும் பொழுதும் எச்சில் ஆகப்பட்டது தெரிக்கும். இது இயற்கை. ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இறைவனுக்கு நாங்கள் படையல் படைக்கும் போது எச்சல் படத்தமா படைக்க வேண்டும். நீங்க சொல்றது வேணா உங்களுக்கு நியாயமா இருக்கலாம், உங்களுக்கு சாத்தியமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு வழக்க முறையில பழக்கமாகுமா அப்படின்னா கிடையாது. இது சாத்தியமே கிடையாது. நீங்க சொல்லலாம் எச்சில இறைவன் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு, ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது என்னுடைய கருத்தாகும் சுவாமி. நீங்க சொல்லுவது உங்களுக்கு நியாயமாக இருக்கலாம். ஏன்னா தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கத்தை உரைச்சி பார்க்கணும், தமிழ பேசி பார்க்கணும். அந்த காரணத்துல தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு ஏழுவர், குணத்திற்கு மூவர், தவத்திற்கு நாலுவர், அகலத்திற்கு ஐவர், சுவைகள் ஆறு, ஸ்வரங்கள் ஏழு, திக்குகள் எட்டு, கிரகங்கள் ஒன்பது, பசி வந்தா பத்தும் பிறந்தோடி ஆபத்திற்கு உதவாத. பசி வந்தால் பத்தும் பிறந்தோடி விடும் அப்படின்னீங்க. என்னென்ன பத்தும் பிறந்தோடனா மனிதனுக்கு பத்து விதமான உணர்ச்சிகள் இருக்குங்க. என்ன உணர்ச்சிகள்? மானம், குள்ளம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, பெண் இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு வசி அப்படின்னு வந்துட்டாலே பத்தும் பிறந்து ஓடிடும். ஆபத்துக்கு உதவா இல்லை, அறம் பசிக்கு உதவா, தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா வெண்டீர், கோபத்தை எடுக்கா வேந்தன், குறமொழி கொள்ளா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், இருந்தும் பயனிலை ஏழும் தானே. பயனில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே பயனில்லை இல்லையா? கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறி வளர்ப்பதற்காக. ஏன்னா இருக்கக்கூடிய கால நேரத்துல அடியல் உங்களிடத்துல ஒரு சிறிய கேள்வி ஒண்ணு கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க மேலகவாசி, நாரத மகரிஷி, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது. ஆமா, நடந்தது நடப்படும், நடக்க போகுது என்ற முக்களத்தை உணர்ந்தவர் தாங்கள். நான் கேட்க போறது என்ன அப்படின்னா, இப்ப பெருமாளினுடைய அதாவது கண்ணபிராணியினுடைய திருநாமத்தை அனுதினமும் சொல்லிக் கொண்டிருப்பது யாரு? ஆழ்வார்களும் பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலைசையாழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரை புடி ஆழ்வார், திருப்பண ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஆண்டாள் முதற்கவி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய 12 ஆழ்வார்களுமே அனுதினமும் பெருமாளை வழிபடுவார்கள். இதுல ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, 12 ஆழ்வார்கள் வந்து கண்ணபிராணை வழிபடுவார்கள். சரி, ஆனால் கண்ணபிராணை வணங்கிய பிறகே எப்படி 12 ஆழ்வார்கள் வந்து நீங்க எப்படி அனுதினமும் அந்த கண்ணபிராணியினுடைய நாமத்தை நீங்க சொல்றீங்களா, நாராயண நாராயணம் அப்படின்னு,
அனுதினம் நீங்க எப்படி அவருடைய நாமத்தை சொல்லுகிறீர்களோ அதே போல 12 ஆழ்வார்களும் நாராயணனுடைய திருநாமத்தை சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த 12 ஆழ்வார்களை வணங்கிய பிறகே பெருமாளை வழிபடுவார்கள் அப்படி ஒரு கோயிலும் கூட இருக்கு. இதை ஏன் சொல்ல வரேன், நான் மேலகவாசி, உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது அப்படின்ற காரணத்தால சொல்ல வரேன். ஆகையில் நான் வந்திருப்பது நோக்கம் காவல் நோக்கம், தாங்கள் வந்திருப்பது நோக்கம் என்ன சுவாமி? சரி, ஏன்னா கால நேரத்தை அனுசரிக்கணும், ஏன்னா ஆரம்பிச்சு கால தாமதம் ஆரம்பிச்சிருக்கான். அடுத்து சந்திக்கக்கூடிய மேடைகள்ல நம்ம நிறைய பேசுவோம். பரவாயில்ல, உங்களை சந்திச்சல ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அடைகிறேன். பேத பேதமே மங்கே மடந்த இறைவே தலைவே பேரலமன் சொல்லக்கூடிய ஏழு வகை பருவங்கள், ஏழு வகையான பருவங்களை பெண்மகளாகப்பட்டவர்கள் அடைகிறார். பாலன் மெயிலி மரவன் திருவன் விடலை காலை முதுமன் என்று சொல்லக்கூடிய ஏழு வகையான பருவங்களை ஆண்மகனும் அடைகிறான். இப்ப நீங்க அடைஞ்சிருக்க பருவம் மங்கை பருவம். மங்கை பருவம் அழகுள்ள பருவம், ஆனா ஆபத்து இருக்குல்ல. என்ன ஆபத்து? இந்த காட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா என்ன செய்வீங்க? எனக்கு என்னங்க ஆபத்து வரும் பொழுது, என் அண்ணன்மார்கள் 7 பேர்கள் இருக்காங்க. அப்படியா? என்னுடைய தோழிமார்கள் இருக்காங்க. சரி, இதை விட பாதுகாப்புனா தனக்கு தானே பாதுகாப்பு, இதை விட என்ன பாதுகாப்பு வேணும்? அண்ணன்மாரு அப்பெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் பாதுகாப்பு? யாரு பாதுகாப்பு சொன்னா தானே தெரியும் பெரிய மனுஷன் நீங்க. அதுக்கப்புறம் கணவன் தாங்க பாதுகாப்பு கொடுக்கணும். கணவன்? ஆமா. அதனால என்ன சொல்ல வரீங்க நீங்க? இந்த இடத்துல உங்களுக்கு நான் மாப்பிள்ள நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கேன். அவர் நல்லவரா? பருவமடைந்த பெண் உங்களுக்கு பாதுகாப்பு தேவை, ஏன்னா மண்ணுக்கு வளம் வேணும், மரத்துக்கு பசுமை வேணும், பெண்ணுக்கு ஒழுக்கம் வேணும், பேராண்மைக்கு ஆற்றல் வேணும். குழந்தை தான் பாலுக்கு, குமரி எழுதா எதுக்கு? குமரி எழுதா புருஷனுக்கு. நீங்க பாத்திர வந்த மாப்பிள்ளைய திருநாமோதயத்தை எடுத்து மாப்பிள்ளையோட பேரை சொல்றேன், உங்களுக்கே பிடிக்கல. நாம் பார்த்த மாப்பிள்ளதான் யாரம்மா, இதனால் இளமே போட்டு முருகந்தானம்மா. உனக்கும் முருகனுக்கும் திருமணம் நடத்தி காட்டாவிட்டால் நான் நாரதன் முடிச்சு பிரம்ம முடிச்சு மல்ல. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். வருகிறேன். உங்கள் இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்த அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் திருமுகத்தை பார்க்க பக்த கோடிகள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள் அப்பா. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, ஓம் நமச்சிவாய. சம்போ மகா
போய நமகே இருந்தாலும் இந்த உலகையெல்லாம் காக்கக்கூடிய அந்த பரந்தாமனை வணங்கிவிட்டு பிறகு கதைக்கு செல்லலாம். பன்னீர் மலைச்சொரிய மேகங்களே எங்க பரந்தாமன் கையழகு பாடுங்களே. மூர்த்தி புகழ் பாடுங்கள் புகழ் கொடுத்த பள்ளி கொள்கின்ற உள்ளா குழல் கொடுத்த மூங்கில்களே ஒரு சோந்தமன் பாருங்களே. அந்த
கேட்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். உள்ள குழல் கொடுத்த மூங்கில்களே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஐயா தேவரர்களின் புகழை பாடுவதற்கு வாய்ப்பளித்த அன்பு சார்ந்த கன்னிலாங் கிராமத்தர்களுக்கு மற்றும் அருமை சகோதரர் தங்கப்பண்ணி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இது தேவரையா அவர்களின் உரை. அப்பநாடு கண்டெடுத்த சிங்கமே அகிலமெல்லாம் போற்று முத்து ராமலிங்கமே, அப்பநாடு கண்டெடுத்த சிங்கமே அகிலமெல்லாம் போற்று முத்து ராமலிங்கமே, பசுவ மண்ணில் கோவில் கொண்ட தெய்வமே, நம் பசுவ மண்ணில் கோவில் கொண்ட தெய்வமே, உன் போட்டி நாடு வழங்கினமே இந்த உலகமே, அப்பநாடு கண்டெடுத்த சிங்கமே அகிலமெல்லாம் போற்று முத்து ராமலிங்கமே. ஒரு பிள்ளை மணி ஓசர் முன்னே என்பார்கள். இதோ
போற்றும் தமிழ் கடவுளை நாரதனின் பணிவான வணக்கங்கள். முருகா, தாங்கள் பாடிய பாட்டில் பிழை உள்ளது. என்ன பிழை உள்ளது? என்ன பண்ணீங்க? எனக்கு தெரியும் பிள்ளை, நீங்க கேட்பீங்க. எனக்கு அப்பயே எனக்கு தெரியும். என்ன தெரிஞ்சுதானே நான் பாடலே? என்ன கேட்பேன்? நீங்க என்ன பிழை இருக்குன்னு சொல்றீங்களே? எப்படி நான் பாடின பாட்டில் பிழை இருக்குன்னு சொல்றீங்களே? தெரியும் சொன்னீங்க. என்ன பிழை இருக்கு தெளிவா சொல்லுங்க. தெரியும் சொன்னீங்களே? எதை தெரியும் சொன்னீங்க? நீங்க எதாங்க சொன்னீங்க பாட்டில் பிழை இருக்குன்னு? ஆமா, அது என்னன்னு எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணீங்க? முருகா உன் புகழ் பாடும் அறுபடை வீடு சொன்னேன். அறுபடை வீடு எனக்கு இருக்கு. ஆமா, அதுல கையில் என்ன பாத்துக்கோங்க. இப்பதைக்கு அஞ்சு படை வீடு, விடிஞ்சா ஆறாவது படை வீடு மாலை மாத்திருவீங்கல்ல? ஆமா, விடிஞ்சா தானே. ஆமா, இப்போ என்ன அதில் உங்களுக்கு குத்தமாக போச்சா? எனக்கு தெரியும்ல முருகா, முக்காலம் எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். நாளைக்கு காலையில் என்ன நடக்கும் எனக்கு தெரியுமா? முருகா உன் புகழ் பாடும் நாளைக்கு ஆறுபடை வீட்டில் பாடியிருக்கேன். முருகா, நான் வந்த காரணம் இல்லாமல் வருவேண்ணா. நான் ஆறு படை வீடுன்னு எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஆறாவது படை வீடு உண்டாக்கணும். சரி, அதுக்காகத்தே அதைத்தான் உங்களுக்கு நான் சூசகமாக சொல்கிறேன். ஆறாவது படை வீடு நம்ம உண்டாக்கணும். இதுவரைக்கும் ஐந்து படை வீடு இருக்கு. சரி, விடுஞ்ச ஆறாவது படை வீடு நம்ம வந்து உங்களுக்காக கட்டி வந்து தயாராக இருக்கு. குடும்பத்தை கெடுப்பவர் வருக, தாத்தவர்ல வருக. தமிழ் கடவுள் நீங்க வந்தவரை வரவேற்று உபசரிப்பு தமிழர் மரபுன்னு சொன்னீங்க. அப்ப தமிழ் கடவுளா நீங்களே வந்து உங்க மாப்பிள்ள உங்க இடத்தேடி நான் வந்திருக்கேன். சுயநலவாதி, பிறர் குடும்பத்தை கெடுக்கிறவன் சொன்னா என்ன அர்த்தம்? வாங்க தாத்தா, ஏன் கோபுரம்? தாத்தாண்டு வேற சொல்றீங்க. தாத்தான்னு சொல்றீங்க, என்ன காரணத்துக்கு தாத்தான்னு சொல்றீங்க? நீங்க எனக்கு அண்ணன் வேணும் தெரியுமா? நான் உங்களுக்கு தம்பி, அதை விட்டு போட்டு தாத்தான்னு சொன்னா என்ன அர்த்தம்? சேட்டை தானே. நான் சொல்றேன், காரணம் இருக்கு. நான் காரணம் நான் சொல்லுவனா? இப்ப என்ன செய்ய போறோம்? கையில என்ன இருக்கு பாரு. நீங்க தாத்தான்னு சொன்னீங்கல்ல? சரி, ஏன் தாத்தான்னு சொன்னீங்க? சரி, இப்படியா தெரியாம சொல்றீங்க? ஏயா, அது எப்படி நீங்க தெரியாம சொல்லலாம்? தெரிஞ்சானே சொல்லிருக்கீங்க. வந்தவள வரவேற்பது தமிழர் மரபு. உங்களுக்கு வரவேற்பு கொடுக்க போறேன். அதுக்கு முன்னால ஏன் தாத்தான்னு சொன்னீங்க? அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. வீம்பா பண்ணிட்டு இருக்கா? ஆமா, நீங்க தானே முதல்ல தாத்தான்னு சொன்னீங்க. ஆமா, நான் உங்களை அண்ணன்னு சொன்னேன்ல. சரி, அப்ப நீங்க வந்து விளக்கம் சொல்லணுமா இல்லையா? நீங்க மக்கள் பாத்துக்காங்க, ஒரு முருகன் நாரதன் தாத்தான்னு கூப்பிடுறாரு. சரி, தாத்தான்னு கூப்பிடுறாரு, இதுக்கு என்ன வழக்கம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல? எனக்காக இல்ல, மக்களுக்காக நீங்க வழக்கத்தை சொல்லணும். முருகா, என்ன இவரு? முருகா உன் புகழ் பாடும் இதுவரைக்கும் அஞ்சு படை விடுதேன். ஆமா, ஆறு படை பாடணும், அதுக்காக நான் இப்படி சொன்னேன். நீங்க சொன்னாங்க, நான் சொன்ன சரியா போச்சு, விட்டுருங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? முருகா, சரியா போச்சு. நீயும் தப்பா பேசு, நான் தப்பா சரியா போச்சியா? நான் எங்க தப்பா பேசு? நான் சரியா தானே பேசியிருக்கேன். முருகா உன் புகழ் பாடும் ஆறு படை பாடணும். நான் விளக்கம் சொன்னேன்ல, விடுஞ்சு ஆறாவது படை வீடு உங்களுக்கு வரணும். அதை உங்களுக்கு நான் சூசகமா சொல்லியிருக்கேன், நான் சொல்றேன். தவறா பாடலையே. சரி, மக்கள் கல்ல விட்டு இருக்கு முன்னாடி. ஆனா இந்த மத்திக்கே நீங்க இந்த ஓடு போறீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து உட்கார்ந்துருந்தா. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்ல, உங்க கூட பிறந்த மொத்தம் எத்தனை பேரு? ஆமா, நாலு பேர் இருந்தா நம்ம தொழில சரியா செய்யணும். மாமா, எத்தனை பேர் உடன் பிறந்தவங்க? எத்தனை பேரு உடன் பிறந்தவர்கள்? எனக்கா? முதல்ல நாலு பேர். சரி, சனகர், சனந்தன, சனாதன, சனத்குமார். ஆமா, அடுத்து அடுத்து பத்து பேரு. பத்து பேர்ல? ஆமா, சிவபெருமானுக்கு தன்னோட மகளை யார் திரும்ப முடிச்சு கொடுத்துருக்கா? தச்ச பிரஜாபதி. யாரு? தச்ச பிரஜாபதி. அப்ப எங்க அண்ணன்? உங்க அண்ணன். நான் யாரு பிள்ள? நீ யாரு? சிவபெருமானுக்கு மகன். சிவபெருமான் மகன். அப்ப தாக்சானிக்கு நான் என்ன வேணும்? ஓ, தாச்சாயினிக்கு. ஓ, தச்ச பிரஜாபதி தாச்சாயினி வந்து தாச்சாயினே கட்டி கொடுத்துருக்காரு சிவபெருமானுக்காக. தாச்சாயின் புள்ள நான். அப்ப எங்க அண்ணனுக்கு பேர் என்ன, எனக்கும் பேர் என்ன சொல்ல வரீங்க? சரி சரி, பரவாயில்ல. நான் உங்களை அண்ணன்னு சொன்னேன், அதுக்கு விளக்கம் இருக்கு. ஆதியில முதல்ல நாலு பேர் எங்க அப்பா படைச்சாரு. சரி, சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் சொல்லக்கூடிய இந்த சனத்குமார் யார் தெரியுமா? அவர் தான் நீங்க.
இந்த சனத்குமாரர் வந்து உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமானும் பார்வதி அந்த வழியாக போனாங்களாம். அப்போ இந்த சனத்குமாரரை பார்த்துட்டு, ஆகா அவ்வளோ அற்புதமான ஒரு ஒளி, இந்த கண்களில் வந்து இவ்வளவு ஒளி பரவக்கூடிய ஒரு அற்புதமான குழந்தை தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த குழந்தைக்கு ஏதாவது வரம் கொடுத்துட்டு போவான் அப்படின்னு சொல்லி பார்வதி சிவனும் போய் அந்த குழந்தைகிட்ட, அப்பா உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த சனத்குமாரர் சொன்னாராம், நான் யாருக்கு வர வாங்கி பழக்கம் கிடையாது, உங்களுக்கு ஏதாவது வர வேணும் சொல்லுங்க, நான் தரேன் சொன்னாராம். அப்ப சிவபெருமான் மருவன் சொன்னாங்களோ, உலகத்துக்கே வரம் கொடுக்க கூடியவங்க நாங்க, ஆனா எங்களுக்கே நீ வரம் தரும் சொல்ற, அப்படின்னா எங்களுக்கு நீ வரம் தர்றதா இருந்தா அடுத்த பிறவில நீ எனக்கு பிள்ளையா பிறக்கும் சொல்லி சொன்னாரா சிவபெருமான். அப்ப அடுத்த பிறவில சனத்குமாரதே நீங்க முருகனா பிறந்திருக்கீங்க. இப்ப எங்க அண்ணன் சனத்குமாரா, நீங்க யாரு? யாவும் வரும் மாமுனியே, திருநெல்லை இமைக்கான பிரிந்தோடி வந்த நவமணியே, கருணீல நிறம் கொண்ட திருமாலில் மகள் மகளே வருவீரே, வருவீரே நல்லருள் மங்கனிக்கும் தேன் கதலி பங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. அக்கணியை கணமே, அக்கணியை கணமேன் பொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீர் முருகா. மாட்கணிக்கும் தேன் கதலி மங்கணிக்குமேலினிக்கும் மாண்கணிக்கும் தேன் கதலி மங்கணிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே கற்பக வள்ளியில் பொற்பதங்கள் பிடித்தே நற்கினி அருள்வாயம்பா. அப்படியே சவா மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன், அக்கனியை இக்கனமே சென்று கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். முதல்ல நீங்க பாடினதுக்கு
அமிர்தவள்ளி விருப்பம் நீங்கள் இருவரும் சேர்ந்து இசைத்தமிழ் நீ செய்த அந்த பாடலை பாடிவிட்டு அப்படி நீ என்ன பழைய பாட்டு ஒரு சிவன் மேல பாட்டு தொடங்க முருகா. எனக்கு நாரதராக தூண்டி நடிக்க வாய்ப்பளித்த அன்பு சகோதரர் அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும், அருமையாக ஒலிபெருக்கி அமைத்துக் கொடுத்த ஒலிபெருக்கி நினைத்தார்களுக்கும், மற்றும் இந்த நாடகத்தை மேலும் ஒரு அமைப்பாளர் சிறப்பாக அமைத்துக் கொடுத்த அன்பு மாமா பரசுராமன் அவர்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது இசைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மணிக்குமார் நாரதர் ஏ வல்லாளப்பட்டியை சேர்ந்த சந்தனகுமார் அவர்களுடைய சிஷ்யன் என்பதை குறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி 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 வரேன். பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளம்மா, அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானம்மா.
பூசும் பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளமா. அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகத்தானமா. அதை கேட்டெடிஞ்சும் அன்பு உத்தெடுக்கும் ஒரு பட்ட மரம் அதில் பால் சுரக்கும். அதை கேட்ட நெஞ்சம் அன்பு உத்தெடுக்கும் ஒரு பட்ட மரம் அதில் பால் சுரக்கும். பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளமா. அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகந்தானமா. அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகந்தானமா. சொத்து பத்து கோடியும் பற்று வைத்து வாழ்ந்ததில்லை. சொந்த வந்த கூட உண்டு சொந்தம் என்று சொன்னதில்லை. தேவருக்கு சொத்து பத்து கோடியும் பற்று வைத்து வாழ்ந்ததில்லை. கூட உண்டு சொந்தம் என்று சொன்னதில்லை. ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு தேவர் மறைவாளே நெஞ்சங்கள் புண்ணாச்சு. ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு தேவர் மறைவாளே நெஞ்சங்கள் புண்ணாச்சு. பசும்பொன்னிலே பிறந்த மகான் கதையை கேளமா. அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகந்தானமா. அதை கேட்ட நெஞ்சம் அன்பு உத்தெடுக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் சுரக்கும். ஒரு பட்ட மரம் அது பால் சுரக்கும். ஒரு பட்ட மரம் அது பால் சுரக்கும். ஆட்டிவித்தா யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆட்டிவித்தா யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெள்ளி அறிவினானே. ஆனால் நண்பரிடம் தோற்றிவிட்டேன் பாசத்தானே. நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாளே. ஆட்டிவிட்டாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. ஆதையினும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நாடிருக்கும் நிலையில் உள்ளே என்ன கேட்பேன். இன்னும் நன்மை செய்து துன்பமாகும் உள்ளோ கேட்பேன். நன்மை செய்து
துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டிவிட்டார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டிவிட்டால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, ஆடாதாரே கண்ணா, ஆடாதாரே கண்ணா. நன்றி நன்றி. அருமை தாய்மார்களுக்கும் நிகழ்ச்சி நடத்தி விழா குழுவினருக்கு இசைக்கலைஞர்கள் போன்ற சக நடிகர்களுக்கும் இப்படி பொன்னான வாய்ப்பை வழங்கிய அருமை அண்ணா தங்கப்பண்ணவர்களுக்கும் என் சார்பாகவும் கலைக்கு சொல்ல நன்றி நன்றி வணக்கம். பரப்பு நீ உயரும், நீர் நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோட்டை உயரும், கோட்டை உள்ள வாழ்க்கை முன்பாக இருந்தாலும் வேடனாக இருந்த நான் வேடு மாதிரி இந்த இடத்துக்கு வந்துள்ளோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் என்று சொல்ல கைவ நிலங்களிலே அழகான இடம் குறிஞ்சி நிலம் நாத குறியவோ வள்ளிங்கிறாக வேண்டும். சற்று கவனித்து பார்க்கலாம். சத்தா ஆளலம் சோ ஆளலம் சோ ஆளலம் சோ வண்டு மைத்தின குந்தல் மதன வண்டார் வள்ளி கெண்டலத்தை கண்ணால் கிருமி வாய்ச்சாரல் கற்கனை சக்கரைய பாகவத்தேனோ கனியவர்கள் நமதோ அண்டமா முனிவருக்கெல்லாம் அமுதம் அள்ளி வழங்கி இருப்பதால் பெண்மணி நினைக்கும் பொழுது அள்ளி கொள்ள முடிஞ்சு அரை காசு போட்டு வச்சு வெள்ளி சலங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வளைச்சிட்டு பழகு துறை பத்ததொரு யாரு அடி அண்ணன் போட்டு பத்ததொரு யாரு அடி அண்ணன் போ
கிளி போன்ற மூக்கு கோவை பழமுடு உதடு என்ன வான் மேக கார்மே கூந்தல் அப்படின்னா சாயங்காலம் மழை வரைக்கும் முன்னாடி மேகம் வரும். இந்த மேகம் எப்படி இருக்கும்? கருகருன்னு இருக்கும். அது போன்ற கூந்தல் நிலவு போன்ற முகம்னா எல்லா மாதம் வரும் நிலவு அது போன்ற முகம் வானல் போன்ற புருவம் மீன் போன்ற கண்கள் கிளி போன்ற மூக்கு கோவை போன்ற உதடு முத்து போன்ற பல்வரிசை சங்கு கழுத்து உடுக்கு போன்ற இடை வாழைத்தண்டை போல கால்கள். இப்போ பெண்மணியை பார்த்த உடனே திருமணம் முடிக்கணும் ஆசை வந்துருச்சு. சும்மா திருமணம் முடிக்க முடியுமா? எஸ்போர்ட் கணபதி அண்ணா அவர்கள் அன்பளிப்பு 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார்கள். ஓடுகிற வண்டியோட என்ற பாட பாடணும் எப்பொழுது அவர் நானும் பாடுவோம். ஆளுக்கு 50 எடுத்துருவோம் சரிங்களா? அன்பு தம்பி அந்த பாடலை அருமையாக பாடுவார் கனியாத. அதனால் கணபதி அண்ணன் சொல்லிடுங்க. எஸ்போர்ட் கணபதி அண்ணன் அவர்களுக்கு எஸ்வி கோட்டையா? சரி ராஜா சரி நம்ம சொத்தக்காரன். ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு, ஒன்னு விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு, ஒன்னு பிரிஞ்சா என்னாக எண்ணி பாரு. குளம் பார்த்து பூப்பதில்லை, குளம் பார்த்து பூப்பதில்லை.
எஸ்பி கோட்டை கணபதி அண்ணா அவர்களுக்கு, அதுக்கு பேரு சோழப்பிரியங்கோட்டை, 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 சோழப்பிரியங்கோட்டை சேர்ந்த அண்ணா அவர்களுக்கு எங்கள் கலைக்குசா நன்றி. நன்றி அவர்களுக்கு. இருந்தாலும் காளி வந்து மாமா ஒரு அப்படியா? எங்க அத்தா எங்க மாமா எங்க பாரம்பரியம் அங்கதான் இருக்கு. அப்படியா? ஆமா. என்ன சொல்றீங்க? ஆமாங்க. யார் இருந்தாலும் பேர் என்ன? எங்க அத்தன் பேரு, எங்க அத்தன் பேர் வந்து சடச்சி, எங்க மாமா பேர் வந்து சிவன் வேடுவர். என்ன சொல்றீங்க? ஆமா, எனக்கு மொத்தம் மூணு மூணு மச்சனீங்களா? மூணு மச்சன. பேர் என்ன? மூத்த மச்சன கணபதி வேடு, இளைய மாமா மணிகண்ட வேடு, நடு மச்சன கொத்து குமரப்ப. என்னங்கடைய என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னயா முறைப்படி நாங்க கட்டி கொடுக்காத ஆளுகளா? ஆமா இல்ல இல்ல, கூட்டிட்டு தான் ஓடணும். ஏ ஓடினாலும் உடம்ப குறைக்கலாம் பாக்குறியா? ஆமா ஓடுங்க, ஓடுங்க, நிக்காம ஓடுங்க, நல்லபடியா ஓட்டி வந்துட்டான் பரோபரி. ஓடியா அதான் பிரமண பிள்ளை, அதான் பிரமண பிள்ளை. என்ன காரணத்திற்காக வந்திருக்கீங்க என்பதை எடுத்து ஓதுங்களை பார்க்கலாம். நீங்க மச்சனா போட்டீங்க, இது நான் கட்டிக்கு போறப்பல உங்களை தொங்கச்சிங்க. தங்கச்சியா? ஏமா குறிய பாத்தீங்களா? ஒரு தடவை பாஸ்தா கட்டி. நீங்க குறிய பாத்தீங்களா? ஒரு தடவை பாஸ்தா கட்டி. முக குறிய பாத்தீங்களா? பா கட்டி பிச்சுக்கோ. வா வா மாய். முக குறிய பாத்தீங்களா? அண்ணேமா உனக்கு. பா கரெக்ட்டா உனக்கு. உட பரப்புடா. உட பரப்பு. பெரியப்பா மாய். படிச்சிட்டே கூப்பிடு. நான் பாட்டு படிக்கிறேன். மலர்களை போல் தங்கை உறங்குகின்றா அண்ணன் வாழ வைப்பான் என்று. உன் தங்கச்சி தானே? நான் பாட்டு படி. மலர்களை போல் தங்கை உறங்குகிறா புரியா அண்ணன். இங்க வரு. இது எதுக்கு? அழகான வரவேற்பு, சிறப்பான வரவேற்பு. வெள்ளிமலைக்காரன் பெயர் கந்தவேடன். வேட்டை விலக மானுடை கண்டேன், மானை பிடிக்கும் நோக்கத்தில் மானை அறிவி சென்றேன். எப்படி பண்ண? இப்படி பக்கத்தை மான் அறிவி சென்றேன். மான் மிரண்டாடுது. நானோட மானோட இறுதிய மானானது தாங்கள் தெளிவு சென்று விட்டது. இருப்பினும் இடத்தின் தலைவி என்ற காரணத்தினாலே பிடிப்பதற்கு அனுமதி தர வேண்டும். தெரியுங்களா? என் மானுகள் சில சிறப்பு உண்டு, சில பெருமை உண்டு. சாலை காட்டி ஓடி வந்த மானவன் வந்த அழகிய மானவன் வந்த அழகிய மானவன் மனம் போது சொந்த
இது கரத்தினால் பிடிக்க ஆவலில் தாங்க அனுமதி கேட்கிறேன். அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா காலத்தை ஊருக்கு போயிடுவேன். மாலை பிடிக்க ஒரே ஒரு முறை தாரம் சொல்லிடுங்க. வேடவரே தங்கள் வேட்டையாடுவரை உள்ள ஒரு மானை கண்டதாகும், அது துரத்தி வந்ததாகும், வந்த மான் இந்த இல்லத்தில் போந்ததாம் சூழ்நிலை. நீங்கள் வந்த வேலை கண்ணகரத்தமாக காவல் பார்த்துக்கிருக்கேன். வேலைகளே என்னுடைய காவலை மீறி என்னுடைய அனுமதியின்றி என்னுடைய இடத்துல ஒரு விட்டில் பூச்சி கூட வர முடியாது, அதற்கு வாய்ப்பும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தேடி வந்திருக்கதாக சொல்லிக்கின்றங்க மானுங்க இல்லை, சாதாரண ஐந்தறிவு கொண்ட மானு. ஐந்தறிவு கொண்ட மானை பார்த்தோடனேயே அந்த மானை எப்படி பிடிக்கணும், எந்த நேரத்தில் பிடிக்கணும், அந்த மானை எப்படியெல்லாம் பிடிப்பது அப்படின்னு ஒரு நுணுக்கங்களை வகுத்திருக்கலாம். மானை பார்த்தீங்களா, மானை பார்த்தோடனேயே ஒரு வலை வச்சு பிடிச்சிருக்கலாம், ஒரு குழி தோண்டி பிடிச்சிருக்கலாம், கையில் வச்சுருக்கீங்களே கனை ஸ்லீமுகம் அக்கனையை காட்டி மானை பிடிச்சிருக்கலாம், அதுவும் இல்லையா ஒரு மானை காட்டி கூட மானை பிடிச்சிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இல்லாத இடத்துல மானை தேடி வந்துக்கிட்டு மான் இங்கே தான் இருக்குது, இடத்த காட்டுங்க, நான் மானை பிடிச்சிட்டு ஊருக்கு போகணும் அப்படின்னா இல்லாத மானை பிடிச்சிட்டு எங்கிட்ட நீங்கள் ஊருக்கு போவீங்க? என்னது இருக்க மானை விட்டு எங்கே போக சொல்றீங்க? இல்லாத மானை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். மானை வெட்ட எத்தனை வழிகள் இருக்கு. சரி, குழி வெட்டி பிடிக்கலாம், பழ வச்சு பிடிக்கலாம், ஏன் பிடிச்சிருக்கலாம்ல, மான் காட்டி மான் பிடிக்கலாம், பிடிச்சிருக்கலாம்ல, வச்சு பிடிக்கலாம், பிடிச்சிருக்கலாம்ல, அம்பு அதை சூட பிடிக்கலாம். ஏப்பிள பிடிக்கலாம் தெரியுமா, புளி வெட்டி வச்சிடலாம், மான் நல்லா குளிக்க வந்துடும், குளிக்க வந்து என்னாகும், கால் கை உடஞ்சி, இந்த மான் கை கால் உடஞ்சி எனக்கு மனசு தாங்குமா, தாங்காது. சரி, வலை வச்சு பிடிக்கலாம், வலை வச்சா மான் வலைக்கு மாட்டி குதிக்கிறோம்னா கை கால் ஒடிஞ்சு போகும், இந்த மான் கை கால் உடஞ்சா மனசு தாங்குமா, தாங்காது. மான் காட்டி மான் பிடிக்கலாம், இந்த அழகான மானை அறிவான மானை ஏமாத்த பிடிக்கிறதுக்கு நான் மனசே வரல, இந்த வச்சுக்கோ அம்பு எரிஞ்சு பிடிச்சிருவேன், ஏன் அப்படி பிடிக்கல, எரிஞ்சு என்னாகும், மான் உடம்புல காயம் பட்டுரும், காயம் பிடிச்சேன்னாக இந்த உலகத்தில் அந்த காயத்துக்கு மருந்தே கிடையாது, அதனால் இந்த மானை கையால் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரித்தான், மானை உழவு வச்சு பிடிக்க வேணாம், சரி, குழி தோண்டி பிடிச்சிருந்தாலும் இல்லை கண்ணையை காட்டி மானை பிடிச்சிருந்தாலும், மானை காட்டி மானை பிடிச்சிருந்தாலும் மானுக்கு காயம் போட்டுரும், அது தவறான விஷயம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். சரி, ஆனால் மானுக்கு தான் இருக்குன்னு சொல்கிறீங்க பாருங்க. ஆமாம், அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கிறவே முடியாது. ஏன் ஏற்றுக்க முடியாது? ஏன்னா நீங்கள் தேடி வந்த மானுங்க இருந்துச்சு அப்படின்னா வாங்க விடுவரேன், நீங்கள் தேடி வந்த மானு இங்கே தான் இருக்குது, நீங்கள் தேடி வந்த மானை தாராளமாக பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு என்னுடைய அனுமதியை நான் கொடுக்கலாம். சரி, நீங்கள் தேடி வந்த மானே இல்லைன்ற பொழுது இல்லாத ஒரு மானுக்கு எப்படி நான் அனுமதி கொடுக்க முடியும்? ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. என்ன நம்பிக்கை இருக்கு? பார்த்தா அத்தை மாதிரியே இருக்கு. அடாடா, உங்களை பார்த்தா எங்கள் அண்ணன் சங்க அடங்காது. இந்த அலங்காப்பிழாய் ஒருவேல் கட்டுறதுக்கு ஆம்பளை வரல, மாப்பிள்ள வரல, எவனை கட்டுறதுக்கு வருவானா, ஒருவேல் வரல. இந்த விஷயம் என்னை மாதிரி ஒரு ஆம்பளை கேட்டுருச்சு, போறேன் கேட்குறேன், ஏயா உன் மகளாமல் அலங்காப்பிழாரியாமல அவளை எனக்கு கட்டி கொடு, நான் அவளை திருமணம் அடகி காட்டுறேன் அப்படின்னு சொல்ல சந்தோஷப்பட்டேன். எங்கிட்ட தான் நல்ல மாப்பிள்ள வந்துட்டானடா, ஐயா இங்கே வா, உனக்கு 500 ஏக்கர் சொத்து எழுதி தர்றேன், நகை 5 கிலோ நகை போடுறேன், நீ என்ன இடம் வாங்கி தரேன், இங்கே வா நிப்பாட்டியா, உன் நகை வேணா, உன் சொத்து வேணா, நான் கேட்குற பொருளை கொடுத்தேன்னா உன் மகளை கட்டிக்கிட்டு அவள் செய்கிற சேட்டையெல்லாம் அடகி காட்டுறோம்னு சொன்னேன். என்னடா வேணும், நகை தரம்ட வேணாம்ன்றியான், சொத்து தர வேணாம்ன்றியான், யோசிக்கிறேன், என்னையா நான் கேட்குற பொருளை நீ கொடுத்தேன்னா உன் மகளை நான் கட்டிக்கிறேன். சரி, என்ன அவர் கேளியா, முதல்ல ஒரு நாய், அடுத்து ஒரு சேவல், அடுத்து இவ்வளோ நேரத்துக்கு ஒரு அருவா, இந்த மூணு பொருளையும் கொடுத்தேன்னா
ஓ மகளை கட்டிக்கிட்டு அவன் திமன அடை காட்டுறேன் அப்படி சொல்ல யோசிக்கிறேன். என்னையா தர்றியா என்ன என்னடா நம்ம நகை நட்டு தரோம்டா வேணாம்ன்றேன். நாய் சேவல் இதை கேட்குறானே கிறுக்கு பிள்ளை போனோம் யோசிக்க என்ன சம்மதம் சொல்ற என்ன சரிப்பா சம்மதம் திரும்ப முடிச்சாச்சு நிச்சயம் பண்ணி திரும்ப முடிச்சாச்சு. யாருக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை என்ன வேணும் திரும்ப முடிச்சாச்சுன்னா தாலி கட்டின என்னமா வேணும் என்ன வேணும் என்ன வேணும் தாலி கட்டினா என்ன வேணும் சித்தி வேணும் சித்தி வேணுமா முண்டாட்டி வேணும் கேட்குறீங்க ஒரு கிக்கு முண்டாட்டி வேணும் சொல்கிறேன். ஏண்டி இத்தனை நாளாக நீ சேட்டை பண்ணி தெரிஞ்ச இன்னைக்கு உனக்கு நான் புருஷன் நீ என் முண்டாட்டி இனிமேல் என் பேச்ச நீ கேட்டு நடக்க என்னென்ன பொருள் கேட்டாங்க நாய் சேவல் அருவா அதில் அருவா மட்டும் இப்போ தேவைப்படுது கொடுக்க முடியுமா எதுக்கு இல்லை மரம் செடி கொடுக்கலாம் வளர்ந்து கிடக்க அதை வெட்டுறதுக்கு வேணுமா அதை நீங்களே வச்சுக்கோங்க முட்டர் வச்சிருக்கேன். ஆமாம் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இங்கே வாமா வா ஊர் போன கூட்டி போயிட்டேன் அன்றைக்கு முதல் இரவு இந்த சீர்வசம் வாங்கினேன் இல்லை என்னென்னது நாய் சேவல் அந்த அருவா எல்லாமே கொண்டு போய் ஊர் போயாச்சு அன்றைக்கு முதல் இரவு கேளுங்க வள்ளியம்மா கேளுங்க முதல் இரவு இப்படி வீதி இருக்குது வீதி உள்ள கட்டில் போட்டுட்டேன் கட்டில் போட்டு நாயை ஒரு ஒரு கட்டில் காலை கட்டி போட்டுட்டேன் சேவல் ஒரு காலை கட்டி போட்டுட்டேன் அருவாலை பக்கத்தில் வச்சுட்டேன். அப்போ சொல்கிறேன் இங்கே வாரு நீ இவ்வளோ நாள் யார் பேச்சா அழகாமல் இருந்த இன்றைக்கிலேருந்து என் பேச்சை கேளு உங்களை சொல்லலை இங்கே கதையில் தான் வேடுவருக்கு காது தெரிக்க போகுது எதுக்குமா எதுக்கோ சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளோ நாள் சேட்டவன் தெரிஞ்ச இன்னும் என் முன்னாடி ஒழுக்கமாக இல்லை நடக்கிறது வேற என்ன அந்த பிள்ளை பார்க்குறேன் என்னடா நம்ம இவ்வளோ நாள் யாருக்கு அலங்காமல் தெரிஞ்சப்பேன் பாடின்றியான் போடின்றியா ஏக வசனம் பேசுகிறானே எப்படி சுற்றி வந்து பார்க்குறா இங்கே இரவில் நீ யார் யார்ட்டையும் பேச முடியாது ஒன்றும் சொல்ல முடியாது நீ நிகழ்ந்து என் முன்னாட்டி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்ல பேசியிருக்கும் நாய்க்கும் சேவன் கட்டளை விட்றேன் நாயே என்னை கேட்காம நீ குலைச்ச ஒன்று நடக்கிறதே வேற இந்தா. ஆமாம் அடுத்து சேவலை சொல்கிறேன் சேவலை நாய் சொன்ன உனக்கும் கேட்டுக்க சொல்ல கிழக்கு ஒரு நாய் ஊழையிட இங்கே நாய் ஊழையிட்டுருச்சு இந்த சிரிக்க அவ்வளோங்க இந்த நாய் ஊழையிட நாய் உன்ட்ட என்ன சொன்னேன் உன்ட்ட என்ன சொன்னேன் என்னை கேட்காம குலைக்கூடாது இல்லை ஏன் குழைச்சி அருவா அடித்தான் ஒரே போடு தலை துண்டா போயிடுச்சு இந்த பிள்ளை பாதிக்கிட்டே இருக்க என்னடா சண்டால போய் நாயை கொண்டு விட்டானே மிச்சம் இருக்கிறது யார் ஆ அப்படி சொல்லிய சீமா சேவலும் கோழி பொண்டாட்டியும் சேவடி சேவலை என்னை கேட்காம நீ கூவுன உனக்கு வேறு நடக்கிற வேறுன்னு சொல்ல ஆ சேவைதான் கூவும் கோழி கூவாது கோழி கொக்கரிக்கும் சேவைதான் கூவும் வடக்கு தோல் சேவை கூவ இந்த சேவை கூவிருச்சு சேவலே உன்னை என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் இந்தா கூப்பிட்டு இருக்காரு உன்னை என்ன சொன்னேன் உன்னை என்ன சொன்னேன் நான் என்னை கேட்கவும் கூப்பிடான்னு இல்லை கழுத்தை பிடிச்ச குறக்கணும் அடுத்து எழுதிட்டேன் சேவலை எப்படிலாம் பார்க்குறா என்னடா நாய் பாவம் வாயிலாச்சுவேன் அதை கழுத்தை பிடி கொண்டு விட்டேன் சேவலையும் கொண்டு விட்டானே நீ நம்ம தானே இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க பொம்பளை தானே பையன் வரும்ல படான்னு காலில் விழுந்துட்டான். ஐயா சாமி இனிமேல் என்ன சொன்னாலும் உன் பேச்சை கேட்டு நான் நடக்கிறேனியா அப்படின்னு சொல்லி எப்பேற்பட்ட திமிரு பிடிச்ச பொம்பளையாக இருந்தாலும் ஆம்பளை நினச்சினா அடைக்கி போயிடுவேன். அந்த அடிப்பில் நான் என்ன சொல்கிறேன் என் மான் உங்கள் இடத்துக்குள்ளே இருக்குது மானை பிடிக்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் மானை பிடிக்கணும் சொன்னால் போதுமா இல்லாத மழைக்கு தாரம்லாம் சம்மதம்லாம் கொடுக்க முடியாது சரியா ஏன் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது நம்ம இனத்தவங்க சொல்கிறாங்களே சரி நம்பிக்கையோட வேறு எங்கேயாவது மானை தேடி போவோம் அப்படி நம்பிக்கை வைக்கணும் போத சரி மானை வள வச்சு பிடிக்க வேணாம் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு அன்பே சிவம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா மானை பார்த்தவரனையே ஒரு அன்போடு ஒரு நேசத்தோட ஒரு பாசத்தோட மானை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நேரம் மானை பிடிச்சிருக்கலாம் அதை விடுத்து கையில் வச்சிருக்க அம்போடையும் பொம்பையும் தூக்கிக்கிட்டு சம்போனு அம்போனு வந்து நிக்கிறீங்க கடைசியில் சொல்றதுதான் உண்மைதாங்க என்ன உண்மைதாங்க மானை அன்பா பாசமா பார்த்துருந்தா மானை எழுதிட்டு ஓடி இருக்காது ஆனாலும் பார்த்தேன் பொட்டி நொறுங்க போகுது இப்போ பார்த்துக்கிட்டு அகேல ஆமா நீங்க தேடி வந்த ஒரு மானம்ல ஒரு மறை பட்டமரம் தோணி போல கட்டழகு மான தொட்டவில்லை யாடி இவர் துரத்தி வந்தது Hey!
செவ்வந்தி பூவெடுத்தே அது உன்முகம் பார்த்திருந்த செவ்வந்தி பூவெடுத்தே அது உன்முகம்
கண்டேன் முருகா. வேலாம் இருந்த நான் வேலை நான் வந்து அழகு பெண்மகளே உன்னை முடிக்க வந்து என்ன சொல்கின்றாய் முருகா? திருமணம் செய்வதற்குண்டாக எனக்கு இரண்டு வர வேண்டும். என்ன வர வேண்டும்? தரத்துல இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வேண்டும். தேவியானே வள்ளி என்று அழைக்காமல் இன்று முதல் மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை என்று அழைக்க வேண்டும் முருகா. இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை முருகன் என்றே அழைப்பார்கள். அது மட்டுமல்ல, இவர் நாடகத்தை கண்டிருந்த ஊர் மக்கள் எந்த நூல் இல்லாமல் நல்ல மொழி பொழுது பட்டி பெருகி பால்பான பெருகி சந்தோஷத்துடன் வருவார்கள். இருவரத்தில் தந்தே தந்தே தந்தே. ஓ மாங்கல்யம் தந்தரானே நவஜீவனுக்கு இருந்தே நாடு ஜலிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு ஜலிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் மங்கள